AGS Pillai Engineering College, the first institute that got autonomous status in and around Nagapattinam district. NBA accredited for CSE, EEE and mechanical departments. 150 university ranks. NACA credited with A grade. Spacious library. Technical research facility. High performance computing and lab facility. Hostel facility. Health club. Meat cafeteria. Counseling code 3806. Admissions open. AGS Pillai Group of Institutions, Nagapattinam, Tamil Nadu.
ஏறெடுத்து ஏறெடுத்து பாடு 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 பாடு, ஏறக்கொண்டு ஊருக்கெல்லாம் சோறு கொடு சோறு கொடு. பாடுபட்டா பொங்கலையோ பூமி இது பூமி இது, பூமியத்தம் மிஞ்சுகிற சாமி எது சாமி எது. இந்த காணி நிலந்தா நாம கேட்ட வரந்தா, என்றும் இல்லை என்று சொல்லாமல் தான் அள்ளி கொடுக்கும். ஏறெடுத்து ஏறெடுத்து பாடுபாடு பாடுபாடு, ஏறக்கொண்டு ஊருக்கெல்லாம் சோறு கொடு சோறு கொடு. விதச்சதெல்லாம் முளைச்சி வரும் நேரம் நேரம், பிறந்திருச்சி நமக்கு நல்ல யோகம் யோகம். உழைக்கிறவன் பெருமை எல்லாம் ஊரே பேசும், உழவனுங்க இளைச்சி புட்டா ஏது தேசம். பட்டணத்து மக்கள் எல்லாம் சொத்துலதான் கைய வெக்க, பட்டிக்காட்டு சுப்பன் குப்பன் சேத்துலதான் கால வெப்பா. என்னாலுமே எல்லாருமே சேர்ந்துழைச்ச வந்திடும் நெல்லுமணி மின்னிடும் பொன்னுமணி. ஏறெடுத்து ஏறெடுத்து பாடுபாடு பாடுபாடு, ஏறக்கொண்டு ஊருக்கெல்லாம் சோறு கொடு சோறு கொடு. இந்த காணி நிலந்தா நாம கேட்ட வரந்தா, எங்கும் இல்லை என்று சொல்லாமல் தானடி கொடுக்கும். ஏறெடுத்து ஏறெடுத்து பாடுபாடு பாடுபாடு, அறுவடைக்கு ஏங்கும் நேரம். கரு கருவாய் எடுத்துக்கிட்டு வாங்க யாரும், கதிரடிச்சு களத்துலதான் ஓரம் சேர்த்து, மதர் இருந்தா முரத்துலதான் காத்தில் கூத்து. பக்குவமா மூட்டை கட்டி பார வண்டி ஏத்தி விடு, பக்கத்தூரு சந்தையில விச்சு போட்டு காச எடு. தேனா இருந்தாடி வரும் பாலாருந்தா ஓடி வரும், பாலடி இருக்குமணி பஞ்சங்கள் இல்லை இனி. ஏறெடுத்து ஏறெடுத்து பாடுபாடு பாடுபாடு, ஏறக்கொண்டு ஊருக்கெல்லாம் சோறு கொடு சோறு கொடு. இந்த காணி நிலந்தா நாம கேட்ட வரந்தா, என்றும் இல்லை என்று சொல்லாமல் தான் அடி கொடுத்தோம். ஏறெடுத்து ஏறெடுத்து பாடுபாடு பாடுபாடு, பொங்கலும் வந்தது பாலும் பொங்கது பாட்டு சொல்லடியோ.
என்பது மண்ணில் உள்ளது வாவு இல்லையடி. நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவு இல்லையடி. தூக்குத்தொருண அடாவடி, தூக்குத்தொருண அளப்பற, தூக்குத்தொருண தடாலடி, தூக்குத்தொருண கட்டுக்கடங்காத கிராமத்து காட்டு அடி. வேட்டி கட்டு, வேட்டி 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 கட்டு, சேர சோழ பாஞ்சிக்கெல்லாம் சேர்த்து கட்டு.
வேட்டி 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 கட்டு வேட்டி 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 கட்டு சேத சோழ பாட்டிக்கெல்லாம் சேர்த்து கட்டு அட்டாப்பட்டி தூக்கு தோற அலப்பற யான தோற தடாலடி சோக்கு தோற குணத்துல எது கோர சண்டைக்கும் பந்திக்கும் உண்டுவோ சாவிக்கு மட்டும்தான் அஞ்சுவோ மண்டுக்கு ஒண்ணுன்னா துள்ளுவோ அன்பையும் திட்டித்தான் சொல்லுவோம் எழுந்து வந்தா பறையடி எகறி வந்தா அடிதடி 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 வேட்டி 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 கட்டு வேட்டி 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 கட்டு சேர சோழ பாண்டிக்கெல்லாம் சேர்த்து கட்டு வேட்டி 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 கட்டு வேட்டி 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 கட்டு சேர சோழ பாண்டிக்கெல்லாம் சேர்த்து கட்டு வேட்டி 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 கட்டு வேட்டி 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 கட்டு சேர சோழ பாண்டிக்கெல்லாம் சேர்த்து கட்டு வேட்டி 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 கட்டு வேட்டி 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 கட்டு சேர சோழ பாண்டிக்கெல்லாம் சேர்த்து கட்டு அட்டாப்பட்டி தூக்கு தோற அலப்பற யான தோற கடலடி சோக்கு தோற கொண்டத்துல எது தோற முன்னால எதுக்குமே கை கட்டி அடங்குற கூட்டம் இல்ல படக்குன்னு முன்னேற நினைக்கிற ஆளாட்டம் பதுங்கியும் பார்த்ததில்ல கொடுவாள நாங்க தூக்கி வந்து பக இல்லன்னு சொல்லி நிப்போடி போக என்னாமலே பதம் செஞ்சதான் கொக்காரிப்போம் ரோசத்தை காட்டாம மறைச்சுக்கிட்டு வெளிவேசம் தான் போடாம வெளுத்துக்கிட்டு பலம் என்ன அட்டாப்பட்டி தூக்கு தோற அலப்பற யான தோற கடலடி சோக்கு தோற குணத்துல எது கோர சண்டைக்கும் பந்திக்கும் உண்டுவோ சாமிக்கு மட்டும்தான் அஞ்சுவோம் மண்டுக்கு ஒண்ணுன்னா கொள்ளுவோம் அன்பையும் திட்டித்தான் சொல்லுவோம் வேட்டி 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 கட்டு வேட்டி 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 கட்டு சேர சோழ பாண்டிக்கெல்லாம் சேர்த்து கட்டு வேட்டி 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 கட்டு வேட்டி 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 கட்டு சேர சோழ பாண்டிக்கெல்லாம் சேர்த்து கட்டு Hey!
தொழிலர்களின் வாழ்வை வளமாக்கும் திருநாள். உழைக்கும் உழர்வர்களின் களைப்பை போக்கி களிப்பில் ஆழ்த்தும் திருநாள். உறங்கும் பெண்களை அதிகாலையில் எழுந்து கோலம் போட வைக்கும் கோலாகலமான திருநாள். உறங்கும் பெண்களை அதிகாலையில் எழுந்து கோலம் போட வைக்கும் கோலாகலமான திருநாள். மிரட்டி வரும் காளைகளை விரட்டி அடக்கும் வீர திருநாள். மிரட்டி வரும் காளைகளை விரட்டி அடக்கும் வீர திருநாள். பழைய எண்ணங்களை களைந்து புதிய சிந்தனைகளை புகுத்தும் புதுமையான திருநாள். எங்கள் உடன் பிறவா தமிழ் மக்கள் அனைவருக்கும் எங்கள் உற்சாகமான பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கல்வி குடும்பத்தினுடைய தலைவர் அம்மா அவர்களை இந்த சமத்துவ பொங்கலுடைய முதல் நிகழ்வினை குத்து விளக்கேற்றி தொடங்கி வைக்குமாறு உங்களை பணிவன்போடு தாய்தானை மாற்றிடக் கூடுமோ? நினைவிலும் என் தாய்முகம் மறக்குமோ? தாயென நினைத்ததென் தமிழ் மொழி அன்றோ? வாழ்விலும் சாவிலும் அவள்தான் என் முதல் மொழி. அவள் இன்றி ஏது எனக்கு முதல் வரி? தமிழ் தாய் தானை வணங்குகிறேன். அவைதனில் வீட்டிற்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் குழுமி இருக்கும் கல்வியாளர்களுக்கும் உடன் பயணிக்கும் இருபால் ஆசிரியர்கள் அலுவலக மற்றும் இதர பணியாளர்கள் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி எனும் கடலில் கால் பதித்திட எண்ணி கடற்கரை பகுதியோரம் இருபாலரும் பயில ஏதுவாக பல கல்வி நிறுவனங்களை நிறுவி பலரது வாழ்வில் கல்வி எனும் ஒளிவிளக்கினை ஏற்றி எந்த நினைவில் நமது நினைவில் வாழும் கல்வி தந்தை செவாலிய டாக்டர் ஜிஎஸ் பிள்ளை ஐயா அவர்களின் மலரும் நினைவுகளுடன் அவர்தம் வாழ்த்துக்களுடன் இக்கல்வி நிறுவனத்தை அவர் வழி நின்று பெண்மையின் எடுத்துக்காட்டாக எங்கள் குலதெய்வமாக என்றும் எங்கள் சுகதுக்கங்களை பகிர்ந்து என்றென்றும் எங்களை அரவணைக்கும் தாயாக வீற்றிருக்கும் எங்கள் கல்வி தந்தை ஐயா அவர்களின் துணைவியார் மதிப்பிற்குரிய கல்வி தாய் திருமதி ஜி எஸ் ஜோதிமணி அவர் அம்மாள் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஞானம் தந்திடும் பிதாவை வணங்கி ஞானம் பெற்றவர், தந்தையின் சொற்படி நடந்து அவரது சிந்தையை குளிர்வித்தவர், அவ்வழியே நின்றார் என்ற பேரும் தனி வழியே நடந்தார் என்ற சிறப்பும் தன் செயல் வழியாக கொண்ட கொள்கை வழியாக பண்பின் மூலம் இளைய தலைமுறையை ஊக்குப்படுத்தி கொண்டிருக்கும் பலருக்கு முன்மாதிரியாக திகழ்ந்து வரும் எங்கள் கல்வி குழுமத்தின் செயலர் செவாலிய டாக்டர் எஸ் பரமேஸ்வரன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன்.
சிவனின் சக்தி இவர், பரமனின் மகுடம் இவர், இயங்கு சக்தியின் இயக்கம் இவர், செயலரின் இருப்பிடம் இவர், அமைதியின் உறைவிடம் இவர், செயற்கொள்வோ செயலுக்கு ஆக்கமும் ஊக்கமும் இவர், அன்பின் ஆலயம் இவர், எந்தன் செயலரின் துணை இவர். கல்லூரியின் இயக்குனர் மதிப்பிற்குரிய திருமதி சுமதி பரமேஸ்வரன் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். ஏழு ஸ்வரங்களில் முதன்மையே, தனித்தன்மையின் பிறப்பே, பண்பின் சிகரமே, படைப்பின் நாவலே, பன்முகத்தன்மையின் சான்றே, மை டியர் ஃப்ரெண்ட் வார்த்தையின் அடையாளம், எங்கள் அறக்கட்டளை உறுப்பினர் திரு எஸ் பிரகாஷ் அருள் பிரகாசம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எளிய பண்பாளர், எளிமையின் ஊற்றானவர், அனைவருக்கும் உரித்தானவர், தன்னிலை தவறாத எங்கள் அறக்கட்டளை உறுப்பினர் திரு எஸ் கோவிந்தசாமி ஐயா அவர்களின் மனைவி திருமதி ஸ்ரீ கமலா அவர்களையும், அவர்தம் புதல்வர் திரு சுப்பிரமணியம் என்கிற விஜய் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பின் சிகரம் இவர், இன்பத் தென்றல் இவர், காக்கும் தெய்வம் இவர், கருணை கடலும் இவர், மங்காத ஒளி இவர், சிங்கார உருவம் இவர், கல்லூரியின் நிர்வாக இயக்கமும் இவர். கல்லூரியின் நிர்வாக இயக்குனர் திரு டி விஜயசுந்தரம் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தன்மையானவர் இவர், தன்னலம் பாராதவர், தன்னம்பிக்கையுடன் தன்னம்பிக்கையின் பிறப்பிடம் இவர், தன் துறையின் சிகரம் இவர், சிகரங்களை வழி நடத்துபவர் இவர், மாணவ செல்வங்களின் இதயம் இவர். எங்கள் இஜிஎஸ் பிள்ளை பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் திரு வி விஜயபாலன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். சுவாமிமலையின் பிறப்பிடம் இவர், மூன்றெழுத்துக்கு சொந்தக்காரர், ஆறேழு பட்டம் பெற்ற முனைவர் இவர், பல நூல்களை கல்விக்கு வழங்கிய முனைவர் இவர், சிறந்த பண்பாளர், பேச்சாளர், கல்வியியல் கல்லூரி முதல்வர் திரு டாக்டர் எம் குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். சேலத்தின் பிறப்பிடமே, கொண்ட கொள்கையின் நிலைத்திட்ட வேந்தே, சட்டத்தின் வரையறையே, என்றும் மாறா நேர்மையின் ஊற்றே, சொல்வன்மையின் சிறப்பிடமே, செயல்களின் புதிதாக்கமே, ஒழுக்கத்தின் உயிர் மூச்சே, இந்நாகையை காத்திடும் தெய்வமே, பெண்ணியரின் மாண்பினை பெற்றவரே, தன் துணைவியாருக்கு சம உரிமை அளித்தவரே, தெல்லிய சிந்தனையாளரே, பல நல்நூல்களின் இருப்பிடமே, சமூக சிந்தனையின் விடியலே, இளைய தலைமுறையை வழிநடத்திடும் நாயகன், எங்கள் மாவட்டத்தின் கூடுதல் கண்காணிப்பாளர் மதிப்பிற்குரிய திரு வி பத்ரிநாராயணன் அவர்களையும், அவர்தம் துணைவியார் மதிப்பிற்குரிய திருமதி அஸ்வினி ராஜ்குமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். 1990களில் இளைஞர்களின் மனதினை கொள்ளை கொண்ட, பேச்சாற்றலில் சிறந்த, சட்ட நுணுக்கங்களை நன்கு அறிந்த திரைப்பட நாயகி திருமதி கஸ்தூரி அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இஜிஎஸ் பிள்ளை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கூடுதல் முதல்வர் திரு முகமது இஸ்மாயில் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இஜிஎஸ் பிள்ளை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் துணை முதல்வர் திரு என் கலியபெருமாள் அவர்களை வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என் வாழ்வினில் மறக்க முடியாத மற்றொரு நன்னொரு நாளை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வருக வருக என வரவேற்றமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். துறை தலைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தற்பொழுது சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம் இது. விருந்தினரை சிறப்பிக்கும் பொன்னான தருணம் இது. நமது கல்லூரியின் குழும தலைவர் அவர்களுக்கு வேதியியல் துறையினுடைய தலைவர் பேராசிரியை வி அமல் பெட்டிசியா மேடம் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள். இஜிஎஸ் பிள்ளை பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் இஜிஎஸ் பிள்ளை கல்வியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் சமத்துவ பொங்கல் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காற்றின் கனவில் நுழைந்து எதிர்காலம் ஒன்றை வித்திட்டு, தென்றலின் பாசத்தில் கலந்து, நீரின் ஓசையில் நடந்து, ஏற்களைப்பை தான் பூட்டி, நித்தம் மண் உழுது, செல்நல் விதையை செவ்வனே விதைத்து, பிரசவித்த நெல் மனிதனை அறுவடையாக்கும் திருநாளாம் இத்தை பொங்கல் திருநாள். இத்திருநாள் விழாவிற்கு கல்வி எனும் கப்பல்தனை நாகை இக்கரைதனை தனது உழைப்பால் சமூகத்தின் பால் கொண்ட அன்பால் இருபாலும் பயிலுகின்ற வகையில் பல கல்வி நிறுவனங்களை நிறுவி இன்னும் எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கும்
கல்வித்தந்தை ஐயா அவர்களின் வாழ்த்துக்களுடன் அவர்தம் வழிநின்று அவரது எண்ணங்களுக்கு உயிர் ஊட்டி கொண்டு எங்களை வாழ்விக்கும் அன்பு தெய்வம் எங்கள் கல்வி குழுமத்தின் தலைவர் அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். செய்தகு பல பணிகளை தனது சீரிய முயற்சியால் செய்து எங்களை கல்வி நிறுவனங்களின் தரத்தை இப்புவி எங்கும் பரவச் செய்த எங்கள் அன்பு செயலர் மறிப்பதற்குரிய கல்லூரியின் செயலர் அவர்களே, அவர்தம் துணை நிற்கும் கல்லூரியின் இயக்குனர் செயலரின் துணைவியார் அவர்களே, இக்கல்வி குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் அவர்களே மற்றும் நிர்வாக உறுப்பினர்களே, இன்றைய நாளின் சிறப்பு விருந்தினர்களே, கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் மற்றும் பேராசிரியர் பெருமக்களே, கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கூடுதல் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்களே, இந்த உயிர் நாடியாக என் உடல் பயணிக்கும் எமது கல்லூரியின் துறை தலைவர்களே, இருபால் பேராசிரியர் பெருமக்களே, எங்கள் அன்பு செல்வங்களாகிய மாணவ மாணவிகளே, உங்களை அன்புடன் வணங்கி மகிழ்கின்றேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றது ஆண்டோரின் வாக்கு. இத்திருநாளில் இதுவரை இருந்து வந்த துன்பங்கள் நீங்கி நல்வழி பிறக்க என்ற நம்பிக்கையோடு இத்திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உழைக்கும் தமிழ் மக்கள் தாம் கண்டுணர்ந்த தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் தமது நன்றியினையும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கும் விதமாக நாம் இத்திருநாளை மிகவும் சீரும் சிறப்புடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்து இப்பொங்கல் இன்று உலக தமிழர்களின் சாதி மத வேறுபாடின்றி உணர்வில் கலந்த ஒரு பண்டிகையாக மாறுள்ளது என்பதில் நாம் அறிவோம். தை இத்திங்கள் தன்கயம் படியும் என்றது நச்சினை. தை இத்திங்கள் தன்னிய தரிசனம் என்றது குறுந்தொகை. தை இத்திங்கள் தன்கையும் போல என்றது புறநானூறு. தையில் நீராடி தலைத்தவப்படுவாயோ என்றது கலித்தொகை. இவ்வரலாற்று சிறப்புமிக்க தமிழரின் இத்திருநாளை மரபு வழி மாறாமலும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையிலும் வருங்கால தலைமுறைக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதில் உறுதி மேற்கொள்வோம். இறுதியாக எமது கல்லூரியின் சிறப்பை கூறிக்கொண்டு விடைபெறலாம் என்று எண்ணுகிறேன். நடைபெற்று முடிந்த அக்டோபர் 2018 வாரியத் தேர்வில் எமது கல்லூரி சென்ற ஆண்டை விட தேர்ச்சி விகிதத்தில் முன்னிலை பெற்று மீண்டும் நாகை கல்வி மாவட்டத்தில் சிறப்பிடம் பெற்றுள்ள என்பதை இத்தருணத்தில் நான் எடுத்துரைக்கின்றேன். இத்தேர்ச்சிக்கு மேலும் இத்துறை வாரியாக மின் அணுவியல் மற்றும் தொடர்பியல் துறை முதல் இடத்தையும் கணினி பொறியியல் துறை இரண்டாம் இடத்தையும் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை மூன்றாம் இடத்தையும் நான்காம் முறையே இயந்திரவியல் மற்றும் அமைப்பியல் துறை நான்காம் மற்றும் ஐந்தாம் இடங்களை பிடித்துள்ளனர். மேலும் துறை வாரியாக எமது மாணவ மாணவிகள் கடந்த ஆண்டை விட மாநில அளவில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றனர் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இச்சேர்ச்சிக்கு உறுதுணை புரிந்த அனைத்து துறை தலைவர்கள் இருபால் பேராசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் நிர்வாகத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் பிள்ளை கல்வியல் கல்லூரி மற்றும் இஜிஎஸ் பிள்ளை பல் தொழில்நுட்ப கல்லூரி இணைந்து நடத்தும் மாபெரும் சமத்துவ
பொங்கல் திருவிழாவிற்கு குற்று விளக்கினை ஏற்றி இந்த விழாவினை தொடங்கி வைத்திருக்கும் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமத்தினுடைய தலைவர் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் கூறிய ஜிஎஸ் ஜோதிமணி அம்மாள் அவர்களை எனக்கு முன்பு வரவேற்புரை நிகழிய தனசேகர் துறை தலைவர் அவர்களே மற்றும் நம்முடைய கல்வி நிறுவனத்துடைய செயலர் மரியாதைக்குரிய ஐயா பரமேஸ்வரன் அவர்களே நம் கல்வி நிறுவனத்தினுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய சுமதி பரமேஸ்வரன் அவர்களே நம் கல்வி நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய விஜய் சுந்தரம் அவர்களே இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தராக வந்திருக்கும் அஸ்வினி ராஜ்குமார் அவர்களே மற்றும் உங்களை எல்லாம் மகிழ்விக்க வந்திருக்கும் திரைப்பட நடிகை திருமதி கஸ்தூரி அவர்களே மற்றும் எனக்கு முன்பு தலைமை உரை நிகழ்த்திய பாலிடெக்னிக் கல்வியல் கல்லூரிய முதல்வர் வி விஜயபாலன் அவர்களே மற்றும் சக பேராசிரியர் நண்பர்களே பாலிடெக்னிக் மாணவர்களே வருங்கால இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழும் கல்வியல் கல்லூரிய பயிற்சி ஆசிரியர்களே மற்றும் ஊடக நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது கனிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நாம் முதலிலே தமிழர்களாக பிறந்ததற்கு மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனென்றால் உலகத்திலே எத்தனை இனங்கள் இருந்தாலும் அதில் இன்றைக்கும் பழமையான இனம் தமிழினம். இது ஒரு தமிழர் திருநாள். எவ்வளோ விழாக்கள் நடக்கிறது, அத்தனை விழாக்களும் ஒரே நாளில் முடிந்துவிடும். நான்கு நாட்கள் நடக்கக்கூடிய ஒரே விழா பொங்கல் விழா, இது தமிழர் திருநாள். இப்படி நம் தமிழர்களுக்கு நம்முடைய மரபு இந்த பொங்கல் விழா என்று மரபு. ஒரு ஜென்ரேஷனு இன்னொரு ஜென்ரேஷனுக்கு நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் எடுத்துக்கொண்டு செல்வது நம்மளுடைய ஆசிரியர் கடமை. அந்த கடமையிலே எதிர்காலத்தில் பயிற்சியாளர்கள் நீங்கள் எடுத்து செல்வீர்கள் என்று கூறிக்கொண்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பிக்கும் பொன்னான தருணம் இது. திரைப்பட நடிகை திருமதி கஸ்தூரி அவர்களுக்கு சிறப்பு செய்ய நமது கல்வி குழுமத்தின் தலைவர் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திருமதி அஸ்வினி ராஜ்குமார் அவர்களுக்கு நமது கல்லூரியின் இயக்குனர் திருமதி சுமதி பரமேஸ்வரன் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள். சீரகம் வடிவென்று ஓமையை சொன்னார். அன்று காசினை போலவே நூலினை சேர்த்தவர் நூலுடன் இருப்பார். என் போல் தமிழை கற்பவர்க்கெல்லாம் பாடமாய் இருப்பார். தேசிய தொழில்நுட்ப மையத்தில் பட்டம் பெற்றவர். கதிரவன் தந்து போன ஒளியில் தான் இரவெல்லாம் புன்னகைக்கிறது வேண்மை நிலவு. அம்மா, நீவீர் சென்ற ஆண்டு கொட்டிய பேச்சோ என்னை நிலைக்குலைய செய்தது.
இதே அரங்கத்தில் இப்படியும் பேச முடியுமா என்று. மழை வந்தால் மகிழ்ச்சி வரும், சூரியன் வந்தால் பூ பூக்கும், காற்று வீசினால் குளிர்ச்சியா இருக்கும், மலர்கள் பூத்தால் எனக்கு பிடிக்கும், உங்கள் இனிமையான பேச்சை கேட்டால் எங்கள் கல்வி குடும்பம் ஜொலிக்கும். வாருங்கள் திருமதி அஸ்வினி ராஜகுமார் அவர்களே, உங்களுடைய சிறப்பான சிறப்புரையை தாருங்கள். Dignitaries on the stage, அனைவருக்கும் அட்வான்ஸ் தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். I am actually very happy to share this stage with this with esteemed actress and social activist Srimathi Kasturi ji. வாழ்க்கையிலே மிக முக்கியமான மகிழ்ச்சியான பருவம் எந்த பருவம் தெரியுமா? மாணவ பருவம் தான். இந்த பருவத்தில் கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இட்ஸ் வெரி வெரி பியூர் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த த்ரில்லிங் பியூர் ஜாலி ஃபேஸில் இருக்கிற உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஐம் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். அபவுட் மீ அப்படின்னா மேம்க்கு எந்த கஸ்தூரிஜிக்கு இன்ட்ரொடக்ஷனே தேவையில்லை. ஸோ ஐ வில் கிவ் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் மை செல்ஃப். அவர் ரொம்ப ஹைப்பாக கொடுத்துட்டாரு, நான் எனக்கு தெரிஞ்ச இன்ட்ரொடக்ஷன் நான் கொடுத்துடுறேன். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து NIT ட்ரிச்சியில் படித்தேன். And for the past 8 years I'm with Indian power sector and where states la na work panirken like Noida, Chhattisgarh, Telangana, the mari states la na mechanical engineering padikkum bodhu pona varshame idha sonna na ore ponnu 65 pasanga ipdi dhaan padichen ana ippo inda arangathila aangalukku sarikku sari nigiraga pengal ennikaiyila irukkiradhu paakkum bodhu romba perumaiya irukku. And before starting, it wouldn't be right if I don't mention or appreciate the efforts of EGS institution during Gaja cyclone. EGS students, teachers, ex-students and the whole EGS management team marakkandrugalla thodangi malligai porutkal, candles, mosquito coils, milk powder, biscuit, tarpaulin, napkins and anaitha vagiyana udhavigalaiyum neenga purinjirkeenga. So hats off to EGS team. இங்க BA படிக்கிறவங்க எங்க இருக்கீங்க? உலகத்திலே மிக கஷ்டமான வேலை என்ன தெரியுமா? மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்கிறது கஷ்டம்தான். டாக்டர் profession அதுவும் கஷ்டம்தான். Being an acting profession is very tough. இப்போ நான் இங்க இருக்கிறேன், பேசுவேன், பேசிட்டு போயிட்டே இருப்பேன், நீங்களும் கேட்பீங்க, போயிட்டே இருப்பீங்க. ஆனால் வாழ்நாள் முழுசா கேட்கவே பிடிக்காத ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி நின்று வேர்க்க விறுவிறுக்க பேசுகிற ப்ரொஃபஷன் தான் டீச்சர்ஸ் ப்ரொஃபஷன். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ப்ரொஃபஷன். இந்த யுவர் சர்வீஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டு அவர் சொசைட்டி. வருகின்ற தலைமுறையை ஷேப் பண்ணுற பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குது. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ ஃபார் டேக்கிங் திஸ் கோர்ஸ், rather for taking up this service. Ella school la college la na or classroom la eduthukitingana moonu piriva pirikalam. First or 10% vandu first benches, appra or 80% middle benches, appra or 10% last benches. So ipdi dhaan irupanga and the 10% last benches vathi nama kandukave vendam. Avanga eppadiyum edho or field la business o edho onnu eduthu avanga munneri poite irupanga. நம்மை பார்க்க போகிறது இந்த 10% ஃபர்ஸ்ட் பெஞ்சஸும் இந்த 80% மிடில் பெஞ்சஸை பற்றி மட்டும்தான். இந்த 10% ஃபர்ஸ்ட் பெஞ்சஸ் எடுத்துக்கோங்க. எப்போவுமே படிச்சுட்டு நல்ல ஃபர்ஸ்ட் மார்க்கு டாப்பராக வாங்கிட்டு இருக்க பசங்களை நம்ம எப்படி கூப்பிடுவோம்? ஓகே, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பேர் சொல்கிறீங்க, படிச்சுன்னு கூப்பிடுவோம். அவனுக்குள்ள மரியாதையை நம்ம என்னைக்காச்சும் கொடுத்துருக்கோமா? மாட்டவே மாட்டோம். ஆனால் இந்த மேடையில் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். Education is the game changer. இப்போ இந்த சொசைட்டியில் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா the only solution is education. ஒரே ஒரு பிள்ளை படித்து ஒரு கிராஜுவேட் ஆனாங்கன்னா தர மட்டத்தில் இருக்கிறவங்க குடும்பம் வேறு லெவலில் முன்னேறி வேறு லெவல் ஆகிடும். ஸோ படிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும், ஐயோ விட்டுறலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணுமான்னு தோணும். ஆனால் எப்படியாச்சும் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குடும்பம் இல்லை, ஒரு கிராமம் இல்லை, ஒரு நாடே முன்னேறும்.
இதில் ஏசோப் கதைகள்னு யாராச்சும் படிச்சிருக்கீங்களா? ஏசோப் ஃபேபிள்ஸ்னு இல்லை, ஏசோப் ஃபேபிள்ஸ்ன்றது ஒரு கிரேக்க கதைகள். அதில் ஏசோப் அப்படின்றவது ஒரு அடிமை, அவர் தான் அந்த கதைகள் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு எஜமான் இருக்காரு, நிறைய அடிமைகள் இருக்காங்க. எஜமான் சொல்கிறாரு, அந்த காலத்துலலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறதுக்கு பஸ்ஸு ட்ரெயின்லாம் கிடையாது, யூ ஷுட் கோ ஒன்லி பை வாக், நடந்தே தான் போகணும். ஸோ அவங்க மூட்டையெல்லாம் தூக்கிக்கிறதுக்கு தான் இந்த அடிமைகள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க மூட்டையை நீங்களே போய் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு அந்த எஜமான். உடனே ஏசோப் வந்து இருக்கிறதுலே பெரிய மூட்டையாக போய் எடுத்துக்கிட்டாரு. ஸோ எல்லாரும் அவரை ரொம்ப கேலியும் கிண்டலும் பண்ணாங்க, நம்ம எப்படி நல்லா படிக்கிற பையனை பார்த்து பொண்ணை பார்த்து படிப்ஸ் படிப்ஸ்ன்னு கிண்டல் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் அந்த ட்ராவல் டைமில் போக போக அந்த மூட்டையில் இருக்கிற சாப்பாடு கம்மியாகி 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 கடைசியில் ஃப்ரீயாக நடந்தார். திஸ் இஸ் எக்ஸாக்ட் கோரிலேஷன் டு அவர் லைஃப், நம்ம லைஃபுக்கு இது எக்ஸாக்ட் கோரிலேஷன். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஐயோ இந்த வேலை பண்ணணுமா அப்படின்னு சோம்பேறித்தனப்பட்டு சுமக்காமல் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்கள் ஒரு சுமையை தாங்கிட்டு போயிட்டே தான் இருக்கணும். ஆனால் ஒரு சுமையை நீங்கள் ஃபஸ்ட்டே பெரிய சுமையை தாங்கி நடந்தீங்கன்னா கடைசியில் ஃப்யூச்சர் ஜாலியாகவும் ரோசியாகவும் இருக்கும், ஐ கேன் அஷ்யூர் யூ. கிளாஸ் ரூமில் மெஜாரிட்டி இருக்கிறவங்க இந்த மிடில் பெஞ்சஸ். மிடில் பெஞ்சஸ்னால் யார்? சடனாக 90 மார்க்ஸ் வாங்குவான், சடனாக 45 மார்க்ஸ் வாங்குவான். எப்படா 90 மார்க்ஸ் வாங்கினேன்னா எனக்கே தெரில மச்சான் அப்படின்னு சொல்லுவான். அதுதான் யார்? மிடில் பெஞ்சஸ். இந்த ஃபஸ்ட் பெஞ்சஸ் வந்து நம்ம இப்போ எடுத்துக்கவே வேண்டாம், அவங்க கன்சிஸ்டண்ட்டாக 90-95 வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் 15 இயர்ஸ் டவுன் த லேன் ஒரு சர்வே, ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, சர்ப்ரைசிங்லி மிடில் பெஞ்சஸ் வந்து, அதாவது பெரிய பெரிய இன்றைக்கு பெரிய பெரிய நிறுவனங்களில் இருக்கிற தலைவர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் சுந்தர் பிச்சை எடுத்துக்கோங்க, எல்லாருமே மிடில் பெஞ்சஸ் தான். ஸோ இந்த மிடில் பெஞ்சஸோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன என்ன வேறு எதுவும் கிடையாது. இந்த ஃபஸ்ட் ரேங்க் இந்த டாப்பர் எடுக்கிற பசங்களுக்கு தோல்வினா என்னன்னே தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த மிடில் பெஞ்சஸ்க்கு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எதிர்கொண்டு அதை தாண்டி வந்திருப்பான். ஸோ ஹீ நோஸ் அ சொல்யூஷன் டு எவ்ரி ப்ராப்ளம். அந்த ஒரே காரணம் தான், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இதெல்லாம் சர்வசாதாரணம், இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இதுதான் மிடில் பெஞ்சஸோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ். நீங்கள் ஒரு வேலைக்கு போகலாம், இல்லை ஒரு புது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். அப்போ உங்களுக்கு அடி விழும், விழும்போது எந்திரிச்சு நிற்க தெரியணும், அந்த தோல்வியை சந்திக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கணும், அதை நீங்கள் இப்போவுமே பழகிக்கோங்க. இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, எஜுகேஷன் அப்படின்றது 2000 இயர்ஸாக ஆண்களுக்கு கொடுக்கப்படுறது, ஆனால் பெண்களுக்கு 60 இயர்ஸாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸில் நிறைய தேர்வுகளில் ஆண்களை விட பெண்கள் தேர்வு சதவீதம் ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கு மாணவர்கள் நீங்களும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இந்த தருணத்தில் இங்கே இருக்கிற கேர்ள்ஸ்க்கெலாம் ஒன்று சொல்லணும். நான் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ இண்டஸ்ட்ரி, எனக்கு அடியில் 1500 பேர் வேலை பார்த்தாங்க. ஸோ அப்போ நிறைய ஹார்ட்ஷிப் வரும், நிறைய கஷ்டங்கள் வரும், தோல்வியை பார்த்து பயப்படாமல் இருக்கணும். ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன், ஒரு கடினமான ஒரு வேலையை கொடுத்தா அந்த ஒரு கேர்ள் வந்து ஐயோ நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு சோர்ந்தோ உட்காந்தோ இல்லை அழுதுட்டோ பாஸ் திட்டாருன்னு அழுதுட்டோ இருந்தால் பாஸ் வந்து என்ன சொல்வார், சரிம்மா விடுமா அழாதம்மா நீ பண்ண வேண்டாமா அப்படி தான் சொல்லுவார். ஆனால் நெக்ஸ்ட் டைம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு கொடுக்க மாட்டார். எவ்வளோ கடினமான வேலையாக இருந்தாலும் அதை நீங்கள் சேலஞ்சாக எடுத்து பண்ணணும். கேர்ள்ஸுக்கே ஒரு மைண்ட் செட், இந்த வேலையெல்லாம் பாய்ஸ் பண்ணுற வேலை, இந்த வேலை தான் நம்மளால் முடியும் அப்படின்னு. அப்படிலாம் எந்த வேலையும் கிடையாது, எல்லா வேலையும் எல்லாராலையும் பண்ண முடியும். அந்த மைண்ட் செட்டு நீங்கள் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். பட் இந்த இன்சிடெண்ட்டுக்கும் ஹராஸ்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது ஒரு பொண்ணு ஒரு இடத்துல நின்னானா ஒரு பையன் எங்கேயோ இருந்து பார்த்தா கூட நம்ம பார்க்குறது தெரியும், ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ். அதே மாதிரி தான் ஒரு தின் லைன் ஆஃப் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கே தெரியும் இந்த இன்சிடெண்ட்டுக்கும் ஹராஸ்மெண்ட்டுக்கும். ஹராஸ்மெண்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா புட் யர் ஃபுட் டவுன், ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் இட். அந்த தைரியத்தை இப்போவுமே நீங்கள் வளர்த்துக்கணும். நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், நான் நேற்று கூட என் பொண்ணுகிட்ட கேட்டேன், என்னம்மா நீ ஆ போகிற, அது ப்ளே ஸ்கூல் போகுது, ஸோ என்னம்மா நீ ஆ போகிறேன்னு கேட்டேன். அவள் சொன்னான், நானும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆ போகிறேம்மா அப்படின்னா. ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பையன்கிட்ட கேட்டேன், நீ என்ன ஆ போகிற தம்பி அப்படின்னு, எங்கள் அவன் ஸ்கூலில் படிக்கிற பையன்கிட்ட. அவள் சொன்னான், நான் அங்கிளை மாதிரி போலீஸ் ஆ போகிறேன் அப்படின்னு சொன்னான். காலேஜ் வர்ற ஒரு பையன்கிட்ட கேட்டால், என்ன ஆ போகிறேனே தெரியல மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ ஒரு சின்ன வயசுல இருக்கிற ஒரு தெளிவான ஒரு கனவு பெரிய வயசு ஆக ஆக ஏன் அது கிளவுடியா ஹேசியா மாறிடுதுன்னு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்குன்னு ஒரு கனவை வச்சுக்கோங்க, அது நிரந்தரமான தெளிவான கனவை வச்சுக்கோங்க. அந்த கனவு வெளியே எல்லாத்தையும் சொல்லணும்லாம் தேவையில்லை. பெருமைக்குன்னு சிலவங்க கனவு வச்சுருப்பாங்க, நான் இப்படியாக போகிறேன்னு மற்றவங்களை பெருமை சொல்கிறதுக்குன்னு. அது பெருமைக்குன்னு மற்றவங்கள்ட்ட போய் ஐய் மச்சா அந்த என் பொண்ணு என்னையே தான் பார்க்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அது நடக்காது. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு அந்த பையனை பார்த்துருக்கவே பார்த்துருக்காது. அப்படி தான். ஸோ எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மனதில் இருக்கிறத கனவு தெளிவாக வச்சுக்கோங்க. அதை அடைவதற்கு சின்சியரான எஃபர்ட்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட் ஸ்டெப், படிக்கிற ஒரு சப்ஜெக்டோ இல்லை ஒரு ஃபேக்கல்ட்டி இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு வாட் எவர் யூ லைக், அதை பற்றி கரண்ட் ட்ரெண்டில் என்ன நடக்குது அதெல்லாம் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் என்னவாக வேண்டும்ன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் பேரண்ட்ஸோ முடிவு செய்ய முடியாது. ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதுக்கு இன்ஸ்பிரேஷன் கூட எடுத்துக்கோங்க. ஒரு சாங் பாடுவதற்கு எப்படி இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறாங்களோ, இல்லை ஃபார் மீ டாக்கிங் லைக் திஸ் மை இன்ஸ்பிரேஷன் இஸ் பாரதி மேம், ஸோ பாரதி பாஸ்கர் மேம். ஸோ இப்போ என்னோடய கேரியர் நான் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தேன்னா, நான் வந்து ஏஏ ட்ரிபிள்இ அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு, தெரியுமா எல்லாருக்கும்? நோ. ஸோ எக்ஸாம் இருந்துச்சு, நானும் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தேன். உட்காந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஏஏ ட்ரிபிள்இனா ஆல் இண்டியா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். உட்காந்து எழுத ஆரம்பிச்சாச்சு, அது கிளியர் பண்ணி. ஸோ ஐ காட் என்ஐடி ட்ரிச்சி அண்ட் ஐ காட் அண்ணா யூனிவர்சிட்டி, ஐ காட் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ். ஆனால் வீட்டில் எல்லாரும் டாக்டர்ஸ், அண்ணாலேருந்து பெரியமாலேருந்து எல்லாரும் டாக்டர்ஸ். சரி எதுக்கு அதுக்கு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ஜினியரிங் வந்தேன், வேறு எந்த ரீசனும் கிடையாது. ஸோ வை ஐ டுக் இன்ஜினியரிங் அப்படின்றதுக்கு எனக்கு ரீசனே இல்லை, ஏன்னா அப்போ கைடன்ஸே கிடையாது. அப்போல்லாம் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் மாதா பிதா குரு தெய்வம் தான். நீங்கள் படிக்கும்போது மாதா பிதா கூகுள் ட்விட்டர்னு வந்துருச்சு. ஸோ ஆல் இன்ஃபர்மேஷன் ஆர் அவைலபிள் வித் யூ, எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்கள் கையில் இருக்குது. த வேர்ல்ட் இஸ் அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ். ஆனால் டெக்னாலஜியை நீங்கள் வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ண வேணாம் நான் சொல்லவே மாட்டேன், பட் யூஸ் பண்ணுறத நீங்கள் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா யூல் கோ டு ஹைட்ஸ். நான் கொஞ்சமாக பேசணும்னு வந்தேன், நிறைய பேசிட்டே இருந்துட்டேன் உங்களை பார்த்துட்டு. எனிவேஸ் நானும் உங்கள் கல்ச்சுரல் ப்ரோக்ராமை பார்க்கணும்னு ரொம்ப ஈகராக இருக்கிறேன். வித் திஸ் தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ நைஸ் டே கைஸ். எல்லோருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் திருவிழா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக விளங்க வேண்டும். உங்கள் மகிழ்ச்சி மற்றவர்களுக்கு துன்பமாக இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து. நிச்சயமாக எல்லாருக்கும் மகிழ்ச்சி பொங்கட்டும், உற்சாகம் பொங்கட்டும் என்று வாழ்த்து காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ வந்து பொங்கல் நிகழ்ச்சியை பற்றி சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல வந்து நம்ம பொங்கல் திருநாள் வந்து மணிமேகல காலத்தில் இந்திர விழா அப்படின்னு ஒன்று கொண்டாடினாங்க. அது 30 நாள் கொண்டாடப்பட்ட விழா. நாளடைவில் அது குறைஞ்சி 4 நாட்கள் விழா அப்படின்னு வந்துட்டு, முக்கிய காரணம் வந்து சூரியனுக்கு வந்து ஃபஸ்ட்டு நமஸ்காரம் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னாக்கா, சூரியன் வந்து 10 மடங்கு தண்ணியை உறிஞ்சதுனாக்கா 100 மடங்கு தண்ணீராக கொடுக்கும் நம்மளுக்கு. அந்த அடிப்படையில் ஃபஸ்ட்டு சூரியனுக்கு நன்றி சொன்னாங்க. அடுத்தது வந்து உழவுறத்துக்கு மாடு தேவைப்பட்டது, கன்னி பெண்கள் தேவைப்பட்டார்கள். அதனால் ஃபஸ்ட்டு பொங்கல் விழா மாட்டு பொங்கல் கன்னி பொங்கல் அப்படின்னு ஒன்று ஒன்றா அதை ஒட்டி நன்றி தெரிவிக்கும் போட்டு அதை செஞ்சாங்க. ஸோ நம்ம வந்து யார் ஒரு சின்ன காரியம் செய்தாலும் அவங்களுக்கு நம்ம நன்றி உடையவர்களை நம்ம இருக்கணும். நன்றி, வணக்கம். கடலளவு சொற்பெருக்கு கடலளவு கற்பனைகள் கனிந்துருகும் கவிக்கனிகள் இவை தலையாய் ஏற்றமுட்டு இளம் தலைகள் வாழ்த்துழைக்க அவை தலைமை ஏற்றிருக்கும் கல்லூரியின் நிர்வாக இயக்குனர் திரு மதிப்பிற்குரிய டி விஜய் சுந்தரம் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். கல்வி நிறுவனங்களை உருவாக்கிய செவாலியர் டாக்டர் ஏஜிஎஸ் பிள்ளை ஐயாவை வழங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன்.
ஏஜிஎஸ் பிள்ளை பாலிடெக்னிக் கல்லூரி ஈஜிஎஸ் பிள்ளை கல்வியியல் கல்லூரி இணைந்து நடத்தும் மிகப்பெரும் சமத்துவ பொங்கல் திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கல்லூரியின் தாளாளர் அம்மா ஜோதிமணி அம்மா அவர்களே, கல்லூரியின் செயலர் திரு பரமேஸ்வரன் சார் அவர்களே, கல்லூரியின் ட்ரஸ்ட் மெம்பர் திரு அருள் பிரகாசம் சார் அவர்களே, கல்லூரியின் இயக்குனர் சுமதி பரமேஸ்வரன் மேடம் அவர்களே, நம் கல்லூரியின் அறக்கட்டளை உறுப்பினர் கோவிந்தசாமி சார் அவர்களினுடைய துணைவியார் திரு கமலா ஸ்ரீ மேடம் அவர்களே, அவரது புதல்வர் திரு சுப்பிரமணியன் அண்ட் விஜய் அவர்களே, மேலும் அனைத்து கல்லூரி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் எல்லா பணியாளர்களே, பாலிடெக்னிக் முதல்வர் திரு விஜயபாலன் சார் அவர்களே, கல்வியியல் கல்லூரியுடைய முதல்வர் திரு குமார் சார் அவர்களே, மேலும் இந்த சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய நாகை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு பத்ரிநாதன் சார் அவர்களே, அவர் துணைவியார் திரு அஸ்வினி ராஜ்குமார் மேடம் அவர்களே, நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்து மிகவும் ஆரவாரத்தோடு வருகை தந்திருந்த திரைப்பட நடிகை கஸ்தூரி மேடம் அவர்களே, மேலும் என் உயிரிலும் மேலான என் மாணவ மாணவ செல்வங்கள் அனைவரும் வருகப்படுகிற நண்புடன் வரவேற்கின்றேன். அழகாக சொல்லணும், நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொன்னாங்க, நிறைய ஆக்ட்ரஸை நீ கொண்டு வரீங்க, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நல்லா மோட்டிவேட் பண்ணுறவங்களை நீங்கள் கூப்பிட்டு வாங்க காலேஜுக்கு, ஏன் அதை மாதிரி ட்ரை பண்ண மாட்டேறீங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த வருஷம் அது நிறைவேறியிருக்கு. நான் ஃபோனில் பேசும்போல் ஆக்டர் மேடம் ஓகே சொல்லிட்டாங்க, நான் அதை வெளியிடவே இல்லை யார்ட்டுமே, சஸ்பென்ஸாக இருக்குன்னு நேற்று 4 மணிக்கு வெளியிட்டேன். உடனே ஒருத்தர் டக்குன்னு ஒரு கீழே ஒரு டைலாக் எழுதி கவிதை எழுதி டக்குன்னு போட்டார், என்னடா டைலாக்கை போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஓ நான் அவரை இன்வைட் பண்ணல பிறகு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய், சார் நாளைக்கு நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்துடுங்க சார் அப்படின்னு சொன்னேன். பயங்கர சந்தோஷமாக போட்டார், ஏன் சார் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னே, என் காலத்து நடிகைங்க அவங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் சொன்னார் மிஸ் சென்னை அப்படின்னு சொல்லி சொன்னார். காலையிலேருந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தார், சாயந்தரம் பயங்கர சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த வாட்ஸ்அப்பில் போடவும் ரொம்ப காலையிலோட கேட்டால் ஷேவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். நிறையா சொன்னாங்க, அதாவது சமீபத்தில் கஜா புயல் அடித்தப்போ 12 லட்சம் ரூபா நம்ம நாகை மாவட்டத்துக்காக நிவாரண நிதியாக கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ஆக்டர். நல்ல கருத்துக்கள் சொல்லுவாங்க, எங்களுடைய கனவு கண்ணி அப்படிலாம் சொன்னார். நான் உண்மையிலே சுமார் இருப்பாங்க பிறகு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், வந்து இறங்கும் போலதான் எல்லா விஷயமும் தெரியுது. உங்களுக்கு அவர் யாருன்னு தெரியணுமா? கலை அறிவியல் கல்லூரியுடைய துணை முதல்வர் என் கலியபெருமாள் சார் தான். ஓகேவா? சரி ஓகே, நம்ம பொங்கல் கொண்டாட வந்திருக்கோம். நிறைய பொங்கல் பண்டிகைகளை நீங்கள் சொன்னீங்க, இந்த வருஷம் நான் பொங்கல் பண்டிகை கிடையாதுன்னு சொன்னதுக்கு மெயின் காரணமே கஜா புயலால் பாதிக்கப்பட்டு ரொம்ப எல்லாம் வருத்தத்தில் இருந்ததுனால வேண்டான்னு சொன்னேன். சில மாணவர்கள் சொன்னீங்க நம்ம அதை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எதை பண்ணணும் சார், நாங்கள் விழா பண்ணணும் சார்னு சொன்னதுனால அதை நம்ம செஞ்சுருக்கிறோம். நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், இன்னும் 1000 கஜா புயல் அடித்தாலும் இந்த டெல்டா மட்டும் தாங்கும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் வீரம் நிறைந்தவர்கள், பாட்ட முப்பாட்டை எல்லாம் வேர்வை சிந்திய மண். இது இந்த மண் வந்து சலிமையான மண், இங்கே வாழக்கூடிய மண்ணும் சரி இங்கே இருக்கக்கூடிய மனிதரும் சரி ரொம்ப வீரம் நிறைந்தவர்கள். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அஸ்வினி மேடம் அழகாக சொல்லிட்டு போனாங்க, நம்ம இஜிஎஸ் பிள்ளை கல்லூரி சார்பாக நாங்கள் நிறைய நிவாரணம் கொடுத்தோம், அதோட பின்னணியில் நிறைய விஷயங்கள் இருக்கு. 4 வருடத்தின் முன்பு வேதாரண்யத்தில் கரியாப்பட்டினம் இந்த ஏரியாக்குள்ளே நான் போகிறேன், அந்த ஸ்கூல் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வாசலுக்கு போகும்போது பயங்கர பசி, ஒரு வீட்டு வாசலில் ஒரு நார்த்தம்பழம் அழகாக இருந்துச்சு, அதை அப்படியே பறித்து சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. அவர் வீட்டுக்காரர் பார்த்துட்டாரு, ஆகா நம்மளை கூப்பிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறான்னு நினச்சேன். கூப்பிட்டாரு, ஏன் சார் அந்த இதில் பறித்து சாப்பிடாங்க சார், அது சுமாராக இருக்கும், எங்கள் வீட்டு கொள்ள பக்கத்தில் இருக்குது சார், சூப்பராக இருக்குது சார்னு 70 பழத்தை பிரித்து அதை கொடுத்தாரு பாருங்கள். அதை தான் அந்த வேதாரண்ய மக்கள். அந்த ஒரு எண்ணம் தான் எங்கள் கரஸ்பாண்டன்ட்ட பேசும்போது நான் சொன்னாங்க, ரொம்ப அற்புதமான மனிதர்கள் அந்த வேதாரணமான அந்த ஏரியாவில் உள்ளவங்க, அவங்க கீழே விழுந்துடக்கூடாது. 10 லட்சம் ரூபா செலவில் உணவு, நீ சொல்கிற மாதிரி மிளகு பற்றி நிறைய செஞ்சோம் நம்ம தார்ப்பாய். அதை தொடர்ந்து நம்ம கல்லூரி மாணவர்கள் தன்னுடைய சொந்த காசில் முந்தாள் வரைக்கும் வர 100 கன்று மாங்கன்று அந்த கொய்யா மரம் எல்லாம் அந்த தென்னம்புள்ள 100 கன்று வாங்கி கொடுத்துருக்கான் பையன். தொடர்ந்து நம்மளுடைய ஆசிரியர்களும் சரி அவ்வளோ நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த லெவலுக்கு நம்மளுடைய கஜா புயல் அடித்ததுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸுமே கிடையாது. அதனால் இந்த எந்த புயலாக இருந்தாலும் நம்ம கூடிய தாங்குகிற சக்தி நம்மள்கிட்ட இருக்குது, அது கொஞ்சம் நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லாட்டையும், ஒழுக்கம் உயிரிலும் மேலானது, அது நல்ல விதமாக கற்றுங்கன்னு சொல்லுவேன்.
பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசும்போது ரொம்ப அமைதியாக இருக்கேன், என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நீ டான்ஸ் ஆடு, சந்தோஷமாக இரு. ஏன்னா அன்றைக்கி கூட ஒரு பையன்கிட்ட சொன்னேன், என்னடா முட்டை மார்க் எடுத்திருக்க அப்படின்னு கேட்டேன். இந்த லைஃப் ஜாலியாக லைஃபு, என்னடா முட்டை மார்க் எடுத்திருக்க அப்படின்னேன். ஆமாம் சார் அப்படின்னா, உங்கள் அப்பாட்ட எப்படிடா போய் சொல்லுவேன், எப்படியே சொல்லிவிடுவான் சார் அப்படின்னா. உங்கள் அப்பா கேட்டேன் என்னடா சொல்லுவேன் அப்படின்னு, முட்டையே சார் எங்கள் அப்பா கேட்டார்னா சொல்லுவேன் சார், முட்டை நல்லா ப்ரோட்டீன் பார் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். சரிடா டீச்சர் கேட்டேன் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். அவங்ககிட்ட அதே மாதிரி தான் சார் சொல்லி வளர்ந்துட்டு இருக்கேன்னு நான் சொன்னேன். ஏண்டா உன் கிளாஸில் படிக்கிற லேடிஸ் பிள்ளைங்களாம் 72 மார்க் மேலே எடுத்திருக்கு, ஏன்டா நீ மட்டும் இவ்வளோ கம்மியாக இருக்கீங்க, பசங்க ஏன்டா இவ்வளோ கம்மியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அவன் சொல்கிறான், கல்விக்கு அதிபதி யார் சார் அப்படின்னா கலைவாணி, நீங்கள் மட்டும் லேடிஸ் தானே சார் சப்போர்ட் பண்ணாங்க, அப்போ அதனால சார் 72 மார்க் எடுக்கு. நீங்கள் வேணால் கல்விக்கு அதிபதி காத்தவர் ஆயின்னு வைங்க சார், நாங்கள் 82 மார்க் எடுத்து காமிக்கிறோம் சாருங்கிறான். நிறைய என்ன, நீங்கள் 10th ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்திருக்கீங்க, உங்களுடைய இது எனக்கு ஃபுல்லாகவே தெரியும். நான் மோட்டிவேஷன் கிளாஸ் போயிட்டுருக்கமல, ரெண்டு ஸ்டூடெண்ட் பின்னாடி உட்காந்து பேசிகிட்டே இருந்தான், என்னடா பேசிகிட்டே இருக்கேன்னு லாஸ்ட்டில் கேட்டேன். இல்லை சார் எங்கள் அத்த பாட்டியோட கதையை பற்றி பேசியிருந்தேன் சார் அப்படின்னா, என்னடா பாட்டியோட கதை அப்படின்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி. இல்லை சார் நீங்கள் தப்பாக நினச்சிப்பேன், நீ சொல்லுடா ராஜா அப்படின்னு கேட்டேன். அவன் சொல்கிறான், அவங்க பாட்டி கேட்டாங்களாம் என் மேலே நீ பசமாக இருக்கியா இல்லையாடா அப்படின்னு கேட்டான். பயங்கரமாக பசமாக இருக்கேன் பாட்டி அப்படின்னா. நீ பாட்டி, நான் பயங்கர பசமாக இருக்கேன், ஏன் பாட்டி நீ இவ்வளோ இவ்வளோ பசம் வச்சிருக்கேன் மேலே அப்படின்னு கேட்கும்போல, நாளைக்கு நான் செத்தா நீ தானடா கொல்லி போடணும்னு கேட்டுச்சான். அப்போ அவன் சொன்னானா, நாளைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்க பாட்டி அப்படின்னு கேட்டானான். அப்போ நான் ஏண்டா நான் இவ்வளோ பாசமாக இருக்கேன், ஏண்டா நீ இப்படி என்ன நாளைக்கே போகணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு மாதிரி. இல்லை பாட்டி சும்மா சொன்னேன் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிகிட்டே இருந்தானா. அவள் பாட்டி சொன்னானா, ஏண்டா நான் இறந்துட்டேன்னா நீ அழுவியடா நல்லா அப்படின்னா. நான் நல்லா அழுவேன் பாட்டி அப்படின்னு சொல்லி சொன்னானா. எங்கே நீ அழு பார்ப்போம் அப்படின்னானா. இவன் சொன்னானா, எங்கே நீ இறந்து போ பார்ப்போம் அப்படின்னானா. அந்த மாதிரி இந்த குட்டி பசங்க எல்லாமே, இந்த பாலிடெக்னிக் வரக்கூடிய பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப மெச்சூரிட்டி இல்லாமல் உள்ளே வந்திருக்கீங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்து நாகை மாவட்டத்தில் ஒரு சிறந்த இடத்துல வச்சுருக்கக்கூடிய அந்த முதல்வருக்கு இந்த தருணத்தில் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்கள் கல்லூரி மெக்கானிக்கல் துறையாக இருக்கட்டும், சிவில் துறையாக இருக்கட்டும், ட்ரிபிள் இ துறையாக இருக்கட்டும், இசி துறையாக இருக்கட்டும், சிஎஸ் துறையாக இருக்கட்டும், இந்த மாவட்டத்தில் ஒரு சிறந்த இடத்துல ஒழுக்கத்திலையும் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது இந்த பாலிடெக்னிக் கல்லூரி. எனக்கு எந்த வகையிலும் பிரச்சனை இல்லாத ஒரே கல்லூரினா அது இஜிஎஸ் பிள்ளை பாலிடெக்னிக் கல்லூரியாக மட்டும்தான் இருக்கும். அட்மிஷன்லையும் சரி அந்த கல்லூரி சூப்பராக இருக்கும். நான் இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டேன், இன்னொரு பிள்ளைங்கலாம் கோச்சிக்கும், கல்வியல் கல்லூரியை சொல்லாமல் இருக்க முடியாது. ரொம்ப அற்புதமான மாணவிகள், நல்ல நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளாக என்னுடைய சிஸ்டரான்னு நினைக்கிற அந்த பிள்ளைங்கள என்ன காலையில் நிற்க வச்சு கும்மி அடிச்சிட்டிங்க, அந்த ஒரு சந்தோஷத்தில் இருக்கீங்க நீங்கள்லாம். சரி ஓகே தேங்க்யூ. இப்படி தான் ஒரு மேடையில் போயிட்டு சாக்ரட்டிஸ் பேசியிருந்தாராம். மேடை அந்த அரங்கத்தில் உள்ள ஒரு பையன் ஏந்திச்சு, சார் ஒரு டவுட்டு சார் அப்படின்னானா. சொல்லுப்பா அப்படின்னா. சார் ஒரு சிறந்த மாணவனுக்கு என்ன தகுதி சார் வேணும் அப்படின்னு கேட்டானா. சாக்ரட்டிஸ் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரான், 4 தகுதிகள் வேணும்பான்னு சொன்னாராம். என்னென்ன தகுதின்னு சொன்னா, மாணவர்கள் கொக்கு போன்றவராக இருக்க வேண்டும், கோழி போன்றவராக இருக்க வேண்டும், உப்பு போன்றவராகவும் ஒண்டை போன்றவராகவும், 4 விஷயத்த சொன்னாராம். எனக்கு புரியல சார் அப்படின்னா. வாழ்க்கையில் நீ படிக்கும்பொழுது ஒத்த காலில் நின்னாச்சும் உன் டிகிரியை நீ வாங்கினோம், அந்த கொக்கு பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டே எப்படா மீன் வரும்னு அழகாக தூக்கும், அதை மாதிரி நீ என்ன பண்ணுற, உனக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் சொல்லிக் கொடுக்க பாடத்தை அழகாக நீ தூக்கி தூக்கிட்டு அப்படின்னு சொன்னால் நீ டிகிரி வாங்கிடுவா, அதனால தான் நான் நீ கொக்கு போன்ற இருக்க வேண்டும் நான் சொன்னேன் அப்படின்னு மாதிரி சொன்னாராம். சார் கோழி போன்ற இருக்க வேண்டும்னா, காலையில் கோழியை திறந்துட்டா என்ன செய்யும், நேராக குப்பை மட்டுக்கு போவோம், குப்பையை நோண்டி எடுக்கும், அது என்ன செய்யும், நல்லது மட்டும் எடுக்கும், கெட்டது அங்கேயே போட்டு வந்துடும். அதை மாதிரி தான் மாணவர்கள் நீங்கள் படிக்கக்கூடிய இந்த கல்வி பருவத்தில் நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், இங்கே நீங்கள் கல்வி பகிரும்பொழுது உங்களுக்கு தீமைகளும் நடக்கும் நன்மைகளும் நடக்கும், இந்த கோழி மாதிரி பிரிக்க தெரியணும், நன்மைகளை மட்டும் எடுத்துகிட்டு தீமைகளை தூக்கி போடணும். நான் சொல்கிறது டிசிப்ளினுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதை மாதிரி பார்த்தீங்கன்னா, சார் உப்பு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களே என்ன சார், ஆமாம் உங்கள் துறையில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எக்ஸ்பர்ட்னு காமிக்கணும், உப்பு இருக்குன்னு வச்சுக்க அந்த சாம்பார்லேயும் ரசத்துலேயும் அந்த உப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு நிறம் தெரியாது, அதோட சுவை மட்டும்தான் தெரியும். அதை மாதிரி உங்கள் துறையில் நீ ஆராய்ச்சி துறையில் ஈடுபட வேண்டும், நீங்கள் வந்து உன்னுடைய மறைந்த காலத்துக்கு பிறகும் அந்த துறையில் நீ நிலைநாட்ட வேண்டும், அதனால் உப்பு போன்று இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொன்னாராம். சார் என்னை போன்று இருக்க வேண்டும் சொன்னீங்களே, அது என்ன, ஆமாம் இந்த அரங்கத்தில் இவ்வளோ பேர் இருக்கீங்களே, நீ மட்டும் ஏஞ்சி டவுட் கேட்டீங்கள, என்ன கேட்ட, எனக்கு ஒரு மாணவன் எப்படி தரமாக இருக்க வேண்டும் சொன்னீங்க, அது மாதிரி மாணவர்கள் முன் வந்து நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் என்றால் நீ வாழ்க்கையில் வெற்றியடைவீர்கள் என்று சொல்லி அந்த சாக்ரட்டிஸ் முடிச்சாராம். அது மாதிரி மாணவர்களை நிறைய கேள்வி கேளுங்கள், கொக்கு போன்று இருங்கள், கோழி போன்று இருங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உப்பு மாறிடுங்க, நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க, ஏன்னா வாழ்க்கை ரொம்ப ஈஸி கிடையாது, மாரத்தனா ஓட்டம் மாதிரி ஓடி ஜெயிச்சிங்க நின்றுட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம்,
இன்னைக்கு ஒரு ஆக்ட்ரஸ் வராங்க அப்படின்னு சொன்னா உங்க பின்னணியில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும். இந்த கல்லூரியை உருவாக்குற ஐயா ஜிஎஸ் பிள்ளையா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு பொறியியல் கல்லூரி தேசிய தரச்சான்றிதழ் ஏ அந்தஸ்து பெற்றிருக்கு இந்த கல்லூரி. உன்னுடைய கல்வி நிறுவனம் இது நல்ல விதமா கொண்டு போறது உன்னோட விஷயம், நல்லா புரிஞ்சிக்கோ. நம்ம நாடும் சரி, இந்திய நாடும் சரி, தமிழ்நாடு சரி, ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள் என்பது அமெரிக்காவில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். அமெரிக்காவோட அதிபர் ஒபாமா என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுமா? அவர்கிட்ட போய் நிறைய தொழிலதிபர் சொன்னாங்களாம், ஒபாமா நம்ம பில்கேட்ஸ் இருக்கிறார் பாருங்க, மைக்ரோசாஃப்டோடைய நிறுவனத்துடைய ஓனர் பில்கேட்ஸ், அவர்கிட்ட போய் சொன்னாங்களாம், அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம், ஒபாமா அந்த பில்கேட்ஸை வந்து ஃபஸ்ட்டு நாடு கடத்துங்க அப்படின்னு சொன்னாராம். ஏன்னு கேட்டாராம், ஏன் அவரோட கம்பெனியில் 100 பேர் வருஷத்துக்கு எடுக்கிறாரு, ஆனால் 60 பேர் இந்தியர்களை எடுக்கிறாரு, அது 30 பேர் தமிழ்நாட்டு சேர்ந்தவர் எடுக்கிறாரு, அதில் 10% பெண்களை எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே பயங்கர கோபமா ஒபாமாவுக்கு, நல்ல வேலை ட்ரம்ப் இல்லை, தெரிஞ்சிச்சுனா சுத்தமாக காலி பண்ணி விட்டுருப்பார். நேராக ஒபாமா போயிட்டு பில்கேட்ஸை கூப்பிடுங்கன்றாராம், பில்கேட்ஸ் அங்கேருந்து வராராம், ஏன் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிற நீ, நம்ம நாட்டு மக்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்திய நாட்டுக்கு ஏன்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா. அவர் சொன்னாராம், ஒபாமா நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, நம்ம நாட்டில் வந்து 100 வருஷமாக கம்ப்யூட்டர் இருக்குது, ஆனால் இந்தியாவில் 100 பேருக்கு கூட ஒரு கம்ப்யூட்டர் இல்லை, ஆனால் அவன் அறிவு சார்ந்தவனாக இருக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னானா. நான் மட்டும் 160 பேருக்கு நான் இந்தியர்களை நாங்கள் எடுக்கல அப்படின்னு சொன்னால் இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அமெரிக்காவில் இருக்காது, இந்தியாவில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். என்ன அவ்வளோ அறிவு சார்ந்தவர்கள் இந்த தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அவள் உடனே என்ன பண்ணாராம், உடனே நேராக ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போகிறாராம், அரங்கு நிறைந்த கூட்டமாக. அந்த கூட்டத்தில் போயிட்டு நேராக பேசும்பொழுது பயங்கரமாக கோவப்பட்டாராம், நம்ம அமெரிக்கர்கள் ஏன் இப்படி முட்டாளாக இருக்கீங்க, ஏன் அறிவு இல்லாமல் இருக்கீங்க, இந்தியர்கள் ஜெயிச்சுட்டு போகிறானே அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த கூகுளுடைய சிஓ தான் சுந்தர் பிச்சை, மைக்ரோசாஃப்டோடைய சிஓ தான் அந்த சத்யநாதலா, அது மாதிரி இன்றைக்கி அந்த வரிசையில் நிறைய பேர் சிவநாடார் அப்படின்னு சொல்லிட்டு கணினித்துறையில் நல்ல புரட்சிப்படுத்திய கட்சி செயல், அதனால் கம்ப்யூட்டர்லாம் தயாரிச்சிட்டு இருக்காரு. நம்ம நிறைய அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமே, நம்ம ஏன் நம்ம வந்து நம்மளை உருவாக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டிருக்கிறார். அப்போ யாருமே அந்த அரங்கத்தில் ஒன்றுமே பதில் சொல்ல, ஒரே ஒரு இந்திய பெண்மணி அந்த ஆசிரியர் ஐயா நான் சொல்லலாமான்னு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு, அந்த பெண்ணு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு விஷயத்தை அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க, ஐயா நான் சொல்கிறத நீங்கள் தயவுசெய்து மன்னிச்சிக்கிங்க, நான் சொல்கிறத நீ தப்பாக எடுத்துக்கூட, நீ சொல்லுமா எந்த கருத்தாக இருந்தாலும் சொல்லுமா, நாங்கள் எங்கள் நாட்டில் திருத்திக்கிறோம்னு சொன்னால் அங்கே போய் சொன்னிச்சான் அந்த அம்மா அந்த ஆசிரியர் சொன்னிச்சான், உங்கள் நாட்டில் உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் வெறும் கல்வியை மட்டும்தான் புகட்டிருக்கிறாள், ஆனால் எங்கள் இந்திய நாட்டிலே தமிழ்நாட்டிலே கல்வியை மட்டும் புகட்டுவது அல்ல, கல்வி அறிவு திறமை உழைப்பு சேர்த்து பெற்றார்கள், அதனால தான் எங்கள் மாணவர்கள் உலக அளவில் பயன்பெறார்கள், பெரிய ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசினாராம். நம்ம இந்தியில் நம்மளோட இந்திய நாடு என்ன உலகம் பூரா பயந்து போய் உட்காந்துருக்காங்க, ஒழுக்கத்தில் சிறந்தது நம்ம நாடு அப்படின்னு சொல்லி பயந்து போயிருக்காங்க. நீ தயவு செய்து ஒழுக்கம் சார்ந்த மாணவ மாணவிகளாக வாங்க, இந்த கல்வி நிறுவனம் மேலும் வளர்ச்சி அடைய நம்மளோட கலையறிவியல் கல்லூரி பார்த்தீங்கன்னா ஒரு 6000 strength இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு அவ்வளோ அந்த சிக்னல் போர்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த டிராஃபிக் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குது. பள்ளிக்கல்வித்துறைக்கு வருஷத்துக்கு 30 லட்சம் ரூபாய் சம்திங்கில் நம்ம என்னென்னு வாங்கி விட்டுறோம், கம்ப்யூட்டர் ஜெராக்ஸ் மிஷின்ஸ் எல்லாமே நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம். அது மாதிரி ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ்னு வருஷம் வருஷம் நம்ம வந்து ஃபஸ்ட் எய்டு திங்ஸ் கொண்டு கொடுத்துட்ருக்கோம். அது மாதிரி நம்மளுடைய கல்வி நிறுவனமானது மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பஸ் பார்த்தீங்கன்னா 80 பஸ் இருக்குது, 80 பஸ்ஸுக்குமே 150 வழித்தடங்களில் செயல்பட்டுருக்கு. நம்மளுடைய சேலர் ஒரு விஷய பரமேஸ்வரன் சார் சொல்வார், குவாலிட்டியை மட்டும்தான் நீங்கள் ரன் பண்ணணும், நம்ம காசு தேவையே கிடையாது அப்படின்னு. இந்த ஜோன்லேயே நம்ம தான் குறைவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இந்த சபையில் நான் உறுதி பண்ணுறேன். இதை யார் எது சொன்னால் நான் கேட்க மாட்டேன், ஓகேவா? அப்போ அந்த லெவலுக்கு நம்ம கல்வி நிறுவனத்தை வந்து சிறப்பாக ஏற்றி கொண்டு இருக்கிறார் நம்மளுடைய கல்லூரியினுடைய செயலர் திரு பரமேஸ்வரன் சார் அவர்களை, அம்மா அவர்கள் ஜோதிமணி அம்மா அவர்களும் சிறந்த இடத்துல அந்த கல்வி நிதியை கொண்டு போயிட்டுருக்குறாங்க. ஓகே, எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடியும் என்று விண்ணும் பொழுது முடியும் என்று உங்களை நம்ம என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குழுமி உள்ள நிர்வாகம் சார்ந்த பெருமக்களுக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் இந்த விழாவினை சிறப்புற நடத்தி கொண்டுள்ள கல்லூரிகளின் முதல்வர்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் எனது மதிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரே ஒரு செய்தியை மட்டும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். விவேகானந்தர் சொன்னது போல உங்களுக்குள் நிறைய ஆற்றல்கள் உள்ளது, அதை நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றி அந்த ஆற்றலுடன் வலிமை பெற்று இந்தியாவின் எதிர்கால தூண்களாகிய நீங்கள் நமது நாட்டிற்கு சேவை வேண்டும் என்று கூறி இனிய பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பெருமக்களுக்கும் எதிர்கால வல்லரசு இந்தியாவினுடைய வாரிசுகளுக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை உறுதியாக்கியவனாக
காலம் கருதி ஒரு சிறு கவிதையோடு முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். உழவனை பற்றியது. உலகின் ஒப்பற்றவனே எங்களின் உழவனே, உலகின் ஒப்பற்றவனே எங்களின் உழவனே, நீ ஓயாமல் உழைத்ததினால் நாங்கள் உப்பிட்டு உணவு உண்கிறோம். நீ ஓயாமல் உழைத்ததினால் நாங்கள் உப்பிட்டு உணவு உண்கிறோம். நீ வள்ளுவனின் வாக்கினால் வாழ்த்து பெற்றவர். நீ வள்ளுவனின் வாக்கினால் வாழ்த்து பெற்றவன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என வள்ளுவனின் வாக்கினால் வாழ்த்து பெற்றவர். உன் கால்கள் சேற்றுக்கு சொந்தமாக்கியதால் நாங்கள் எங்கள் கைகளை சோற்றுக்கு சொந்தமாக்குகிறோம். உன் கால்கள் சேற்றுக்கு சொந்தமானதால் எங்கள் கைகள் சோற்றுக்கு சொந்தமாகின்றன. காந்திஜியின் கருத்து நீ இந்தியாவின் முதுகெலும்பு என. யார் சொன்னது? காந்திஜி. காந்திஜியினுடைய கருத்து இந்தியாவின் முதுகெலும்பு நீ என. நீ முதுகெலும்பு மட்டுமல்ல, இந்தியாவின் ஒட்டுமொத்தமும் நீதான். சேற்றுக்கு சொந்தமான உன் கால்களுக்கு சோற்றை சொந்தம் கொண்டாடும் எங்கள் கைகள் மரியாதை செலுத்தும் மகத்தான நாள்தான் பொங்கல் திருநாள். சேற்றை சொந்தம் கொண்டாடும் உன் கால்களுக்கு சோற்றை சொந்தம் கொண்டாடும் எங்கள் கைகள் கொண்டாடும் மகத்தான நாள்தான் பொங்கல் திருநாள். அந்நாளை எங்கள் தொழில்நுட்ப கல்லூரி மாணவ மாணவிகளும் கல்வியல் கல்லூரி மாணவ மாணவிகளும் மதிநுட்பத்துடனும் மகிழ்வுடனும் கொண்டாடி மகிழ்கின்றனர். உழவனே, மகிழுடன் ஏற்றுக்கொள்வாய் எங்களின் நன்றியினை. நன்றி. எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே. இந்த அரங்கத்தில் நீங்களும் நாங்களும் வீற்றிருப்பதற்கு முழு முதல் காரணமானவர் நம்முடைய மறைந்த செவாலியே ஜிஎஸ் பிள்ளை அவர்கள். அவர்களுக்கு உங்களின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதற்கண் சமர்ப்பிக்கின்றேன். சிற்பிக்குள் விழும் மலைத்துளியை எவ்வாறு அது முத்தாக மாற்றுகிறதோ அதுபோலத்தான் இந்த கல்வி நிறுவனமும். 19 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களைப் போல ஒரு சாதாரண மாணவனாக இந்த கல்லூரியில் நுழைந்த என்னை இன்று கூடுதல் முதல்வராக ஆக்கிய பெருமை இந்த கல்வி நிறுவனத்திற்கு மட்டுமே சாரும் என்று உங்கள் முன்னிலையில் கூறுவதில் பெருமை அடைகின்றேன். இன்று தமிழகத்தில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம், சத்யபாமா பல்கலைக்கழகம், விஐடி பல்கலைக்கழகம், சாஸ்திரா பல்கலைக்கழகம், இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் நிகரில்லா நிகர்நிலை பல்கலைக்கழகமாக இந்த இஜிஎஸ் பிள்ளை பல்கலைக்கழகம் மாறும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அதுதான் ஐயாவின் குறிக்கோள். இது பொங்கல் திருநாள். நீங்கள் இஸ்லாமியர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஏன் தலை சிறந்த இந்தியர்களாக கூட இருக்கலாம், ஆனால் நாம் அனைவரும் உயிராலும் உணர்வாலும் தமிழர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். தமிழன்தான் சிறந்தவன், தமிழ்நாடு சிறந்த நாடு என்பதில் எல்லளவும் மாற்று கருத்து இல்லை. இன்றைய தமிழகத்தின் ஒரே நிலை விவசாயத்தை சாகுபடி செய்ய வேண்டியதுதானே தவிர சாகும்படி செய்யக்கூடாது. இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயிகள்தான். இன்று கட்டிடங்கள் எழுப்புவதற்காக விவசாய நிலங்கள் அளிக்கப்படுகின்றன. விரைவில் அந்த கட்டிடத்தின் மேலே விவசாயம் செய்யக்கூடிய நிலையும் உருவாகும். நீங்கள் எல்லாம் பட்டதாரிகள், பட்டயதாரிகள். இந்த சமுதாயம் நோயற்ற ஆரோக்கியமான சமுதாயமாக உருவாக இன்று இந்த தமிழர் திருநாளில் முனைப்போடு உறுதியேற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று சர்வதேச அளவில் புகழ் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டியவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா அவர்களின் ஆசியோடு அவையோருக்கு எனது அன்பான வணக்கம். இந்த தை திருநாள் முதல் நாள் முன்னிட்டு இந்த சமத்துவ பொங்கல் கொண்டாட கொண்டிருக்கும் கல்வியல் கல்லூரி மற்றும் பல் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கி கொண்டு நீங்கள் எல்லா வளங்களையும் பெற்று வாழுமாறு ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். சென்னையின் பிறப்பிடம் இவர். பல சாதனைகளை இளம் பருவத்திலே தனதாக்கியவர். பள்ளி பருவத்திலே 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் தங்க பதக்கத்தை தனதாக்கிய தாரகை இவர். மும்முனை சான்றிற்கு எடுத்து காட்டு இவர். நடிகையாக, மாடலாக, தொகுப்பாளராக தன்னை முன்னிலைப்படுத்திய சிறப்பிற்குரியவர். 1991
வெள்ளி திரையில் கால் பதித்தவர். ஆத்தாவின் கோவிலிலே என்ற திரைப்படத்தின் மூலம் திரைத்துறையில் காலூன்றி 10 ஆண்டுகளாக தமிழகத்தை தன் பக்கம் ஈர்த்தவர். வெற்றியை முகர்ந்து வெள்ளித்திரைக்கு வழிதேடி வரும் நடிகைகள் மத்தியில் திரைத்துறையில் காலூன்றிய பின்பும் 92 மிஸ் மெட்ராஸ் பட்டம் பெற்றவர். அது மட்டுமன்றி 1994 மிஸ் இந்தியாவில் கலந்து கொண்ட பெருமைக்கு உரியவர் இவரே. தமிழ் மட்டும் அல்ல, பிற மொழிகளில் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் 68 மேற்பட்ட திரைப்படங்களை நடித்தவர். இந்தியில் மட்டும் கால்பதியாதவரா என்ன, தி பைபாஸ் என்ற குறும்படத்தின் வாயிலாக நடித்த பெருமை இவருக்கு உண்டு. திரைத்துறையின் சாதனைகள் மட்டுமல்ல, சமூகத்தின்பால் கொண்ட அன்பின் விளைவாக இன்றளவும் சோசியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸில் குறித்த விழிப்புணர்விற்கு தனது குரலை தவறாமல் பதிவு செய்யும் பெண்மணி இவர். அரசியல் சார்ந்த விழிப்புணர்வுகளிலும் தனது நிலைப்பாட்டை துணிவுடன் உரக்க உரைத்திடும் சிறப்புக்கு உரியவர். ஆத்தாவின் கோவில் நீ, ராசாத்தியின் அம்சம் நீ, சின்னவரின் இருப்பிடம் நீ, செந்தமிழ் பாட்டின் மெட்டு நீ, அபிராமியின் கண்ணிவர், மாப்பிள்ளையின் மருமகள் இவர். ஆத்தாவின் வாசலே நீ, ராக்காயின் கோயில் நீ, உடன் பிறப்பின் துணை நீ, எங்க முதலாளியின் இல்லத்து அரசி நீ, அமைதி படையின் தாயம்மாணி, தெண்டல் வரும் வீதினி, ராஜபாண்டியின் வம்சமே, சிந்துபாத்தின் தொடர்கதையே, சின்னமணியின் ஓசையே, இந்தியனின் இளமகளே, வருக உமது தமிழ் திருமொழிதனை எங்கள் வாழ்த்துக்களை வழங்கிட வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கல்வி கடவுள் கலைவாணியின் மறு உருவமாக என் அருகே வீற்றிருக்கும் அம்மா ஜி எஸ் ஜோதி அம்மாள், ஜோதிமணி அம்மாள் அவர்களை வணங்கி மற்றவர் மேடையில் அமர்ந்திருக்கும் இசிஇ துறை தலைவர் தனசேகர் அவர்கள், இஜிஎஸ் பிள்ளையின் இஜிஎஸ் பிள்ளை பாலிடெக் கல்லூரியின் முதல்வர் திரு விஜயபாலன் அவர்கள், அவர் பேரை சொன்னாலே சும்மா அதிர்துன்னு அப்பவே பார்க்க, பிஎட் கல்லூரியின் முதல்வர் திரு எம் குமார் அவர்கள், ஆணுக்கு பெண் எந்த வகையிலும் சலத்தவர்கள் இல்லை தெரியுது, திருக்குறளை விட சுருக்கமா, வாட்ஸ்அப் மெசேஜை விட மிக மிக சுருக்கமா வாழ்த்துரைகளை வழங்கிய திரு பரமேஸ்வரன், திருமதி சுமதி பரமேஸ்வரன், திரு அருள் பிரகாசம், திரு விஜயசுந்தரம் அவர்கள், எனக்கு முன்னாடி மிக அழகாக உங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தும் விதத்தில் ஒரு அருமையான ஒரு பேச்சை இங்கே வழங்கிய திருமதி அஸ்வினி ராஜ்குமார் அவர்கள், கடைசியாக ரொம்ப அழகாக நன்றி சொன்ன திருமதி சுந்தரி அவர்கள், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.
இன்னைக்கு இந்த மேடையில் நான் பேசும்பொழுது அழகாக ஃபோட்டோ எடுத்துட்ருக்கிற ரொம்ப அழகாக அங்கே டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டால் இதையெல்லாம் கடைசியில் சொல்ல போகிறது இல்லை, ஒரு தடவை உள்ளே போயாச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள பற்றி மட்டும்தான் நான் பேச போகிறேன். அதனால் நன்றியை முதற்கன் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நன்றியில் ஒரு சின்ன ஒரு நோக்கமும் எனக்கு இருக்குது, உள்நோக்கமும் இருக்குது. கண்டிப்பாக நான் பேசுகிறத சரியாக ரெக்கார்ட் பண்ணி சரியாக அனுப்பணும், புரிஞ்சுதா? இப்போ முக்கியமான இந்த விழாவின் ஹீரோ ஹீரோயின்ஸ் நாகை மாவட்டத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்திருக்கிறேன். அப்போ நாகை மாவட்டத்தில் கோடியக்கரை ரொம்ப அழகான சரணாலயம், பக்கத்தில் வேதாரண்யம், வேளாங்கண்ணி, நாகை பீச், உங்கள் ஊரா? இதெல்லாம் ரொம்ப அழகான பீச்சு. மீன்களுக்கும் மீனவர்களுக்கும் பெயர் போன ஒரு இடம் அப்படின்னுலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதையெல்லாம் இது வரைக்கும் பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வந்ததோடு சரி, ஆனால் இன்றைக்கி இங்கே வர்றோம், நேரத்தை வந்துடுவோம் இங்கே, அதுக்கப்புறம் விழா முடிஞ்சதும் அங்கே போய் பீச்செல்லாம் பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் போன மாதம் டெல்டா புயல் விஷயமாக வந்திருந்ததுனால இந்த வருடம் இப்போ இந்த மாதம் போய் எப்படி எல்லாரும் வந்து மறுபடி தன்னிலைக்கு வந்திருக்கிறாங்க எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. முக்கியமாக பீச்சை பார்க்கணும், அப்படி என்ன அத்தனை மீன் வளம் உள்ள அந்த ஒரு மண்ணை பார்க்கணும் அப்படின்லாம் ஆசை இருந்தது. எனக்கு அந்த ஆசை எல்லாமே இதோ இந்த இடத்துலையே பூர்த்தி ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டால் அங்கேயர் கண்ணிகள் உங்கள் ஒவ்வொருடைய அழகான கண்களை பார்க்கும் பொழுது வவ்வாலும் வஞ்சரமும் இந்த அஞ்சுகத்தின் கண்களுக்கு ஈடாக போகுதா? மீன்களையும் பார்த்துட்டேன். முதல் முறையா இந்த மீன்கள் கிட்ட சிக்கி தவிக்கிற மீனவர்களையும் பார்த்துட்டேன். இஜிஎஸ் கல்லூரி குழுமத்துக்கு என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். அதுலயும் குறிப்பா சார், நீங்கள் விஜயபாலன் அவர்கள் இல்லைங்களா, விஜயசுந்தரம் அவர்கள், விஜயசுந்தரம் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் வந்து நான் கவனித்தேன். அவர் என்கிட்ட பேசும்போதே ஃபோனில் ரொம்ப கராராக தான் பேசினார். ரொம்ப கராரான ஆசிரியராரும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரிக்டா இல்லையா? இல்லவே இல்லையா? பெண்கள் ஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறாங்க, ஆண்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னன்னா, நான் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் கொடுத்துட்ருக்கேன், நிறைய கல்லூரி விழாக்களுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கேன். பொதுவாக இந்த தீபாவளிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விழாக்கள்லாம் சகஜமாக பேசக்கூடிய கல்லூரி விழாக்களில் ஜனவரிக்கு அப்புறம் எந்த விழாவாக இருந்தாலும் சரி, பெருசாக மார்க் எடுக்கணும், பரீட்சையில் நல்லா செய்யணும், பிளேஸ்மெண்ட்டில் பெருசாக வரணும், இப்படிப்பட்ட கருத்துக்கள் தான் வந்து விழாக்களில் பேசுவாங்க. மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதையே நான் நிறைய தடவை கேட்டிருக்கிறேன். முதல் முறையாக ஒரு கல்லூரியில் மாணவர்களை பார்த்து நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிற விழாவை இன்றைக்கி தான் ஒரு பேச்சாளரை நான் பார்த்துருக்கேன். படிப்பு முக்கியம், அதைவிட பண்பு முக்கியம் என்பதை ஒரு குறிக்கோளாக தங்களின் அற பொருளாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கும் இஜிஎஸ் கல்லூரி குழுமத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதே போல் இங்கே அந்த அளவுக்கு அழகாக எவ்வளவு உற்சாகமான பசங்க, எல்லாரும் மேக்சிமம் 20 கீழே தான் இருப்பீங்க, அவ்வளவு அழகாக உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுடைய உற்சாகம், உங்களை நீங்கள் உங்கள் லெவல் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் பெரியவங்க நடுவில், பெரியவங்க எதிரில் அவ்வளவு அடக்க ஒடுக்கமாக உட்கார்ந்துருக்கிருக்கீங்க பாருங்கள்.
எவ்வளோங்க ஒரு ரெண்டவர் தாக்கு பிடிப்பாங்களா? ரெண்டவர் பேசலாமா? இல்லை இல்லை அவ்வளவெல்லாம் இல்லை. முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, எப்பவுமே சொல்லுவாங்க, பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் அ உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்லூரியில் அதையும் மாற்றி காமிச்சிட்டீங்க. பிஹைண்ட் ஆல் தீஸ் பியூட்டிஃபுல் விமன் தெர் ஆர் த மென். லேடிஸுக்கு முன்னிடத்தை கொடுத்துட்டு பின்னாடி எதுவுமே தெரியாத மாதிரி அடக்கமா ஒடுக்கமா உட்கார்ந்திருக்கிற பசங்களுக்கு தான் சல்யூட். எப்பவுமே ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம்னு சொல்லுவாங்க, பேச்சில் இருக்கும் ஆனால் நடைமுறையில் தெரியாது. ஆனால் இங்கே தான் நான் பார்க்குறேன், மேடைக்கு கீழேயும் சரி மேடையிலுமே சரி பெண்கள் ரெப்ரசன்டேஷன் பார்லிமெண்ட்டில் 33% ரிசர்வேஷன் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த மேடையில் அந்த ரிசர்வேஷனை ஏற்கனவே அமல்படுத்திட்டாங்க. அத்தனை பெண்கள் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. இந்த சமத்துவத்தை, சமத்துவ பொங்கல் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு கல்லூரி நிர்வாகம் இருந்தால் பொங்கல் என்னங்க, ஒவ்வொரு நாளுமே இங்கே சமத்துவ பொங்கல் தான் அப்படிங்கிறது இங்கே நல்லாவே தெரியுது. பொங்கலில் என்ன சமத்துவ பொங்கல், என்னை பொறுத்த வரைக்கும் பொங்கலுங்கிறதே ஒரு ரொம்ப ரொம்ப சமத்துவமான பண்டிகை. எந்த ஒரு கலாச்சாரத்திலையும் இல்லாத ஒரு ரொம்ப தனித்துவம் வாய்ந்த ஒரு பண்டிகை, தனித்துவம் வாய்ந்த பண்டிகை திருவிழா அப்படின்னு சொன்னால் அது பொங்கல் தான். அது தமிழர் திருவிழா. வேற யாருக்கும் இந்த மாதிரி ஒரு நன்றி சொல்லும் திருவிழா இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் பொங்கல் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கைக்கும் நம் வாழ்வின் அடையாளங்களுக்கும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு சமத்துவமான திருவிழா. கண் கண்ட கடவுள் கதிரவன், அவன் வந்து நீங்கள் கிறிஸ்டியனா முஸ்லீமா நீங்கள் ஏழையா பணக்காரனான்னு பார்த்து ஒளியை செலுத்துறதில்லை. எல்லாருக்கும் சமமாக தான் அவன் ஒளியை பாவிக்கிறான். எப்படி இங்கே கண் கண்ட கடவுள்களா? இதோ இங்கே பிஎட் டீச்சர்ஸ் யாரெல்லாம் இருக்கிறீங்க? ஆஹா, இவ்வளவு அழகான டீச்சர்ஸா? மலர் டீச்சரெல்லாம் தூக்கி சாப்பிட்ருவீங்க போல இருக்கு. இப்போ புரியுது உங்கள் கல்லூரியிலேயே எல்லாரும் நல்லா படித்து நல்ல பேர் வாங்குறாங்க அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு அருமையான, எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ தமிழ்நாடு முழுக்க உங்களுடைய தொண்டு பரவ போகுது இல்லையா? பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்லி லேடிஸ் தானா பிஎட் காலேஜில்? பாய்ஸும் இருக்காங்களா? எங்கே? ஆனால் லேடிஸ் தான் மேக்ஸிமம் டீச்சிங் வராங்க. சரி, அதான் இதோ உங்களெல்லாம், நீங்கள்லாம் வந்து எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்தறிவித்த கண் கண்ட கடவுள்கள் இதோ மேடையிலையும், இதோ அடுத்தது குட்டி கடவுள்கள் மேடைக்கு கீழேயும் இருக்கிறீங்க. நீங்களும் வந்து யாரையும் வந்து ஏழை பணக்கார இந்த சமயத்தை சேர்ந்தவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு பார்த்து நீங்கள் உங்கள் கல்வியை கற்றுக் கொடுக்க போகிறதில்லை. உங்களுக்கு கிடைச்ச செல்வத்தை எப்போவுமே பங்கு போடுறது யாருன்னா ஆசிரியர் தான். வேற யாராவது ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட போய் ஏன் உன் சொத்தில் பங்கு கூட அப்படின்னு யாராச்சும் போய் கேட்டால் யாராச்சும் கொடுத்துருவாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஐயா நான் கொடுத்துட்டா அப்புறம் எனக்கு அப்படின்னு யோசிப்பாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் தானமாக தர்மமாக கொடுப்பாங்க. ஆனால் கல்விங்கிறது தானமாக தர்மமாக கொடுக்கறது இல்லை, கல்விங்கிறது பகிர்றது. அது ஒன்று தான், அன்புக்கு அப்புறமா கல்வி ஒன்று தான் ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விதமான செல்வம். ஏன்னு கேட்டால் கொடுக்க கொடுக்க அதிகரித்து கொண்டே போகக்கூடிய ஒரே செல்வம் கல்வி செல்வம். இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த கல்வி செல்வத்தை இரட்டிப்பாக்கி மும்மடங்காக்கி பன்மடங்காக்கி உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது அவங்கள தான் நம்ம கண் கண்ட தெய்வங்களாக நம்ம வணங்குகிறோம். அதே போல் கண் கண்ட கடவுள்னு கதிரவனை சொல்லுவாங்க. அந்த கதிரவனுக்கும் அதே போல் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காத
நமக்கு தாய் போன்று இருந்து நமக்கு உணவளிக்கும், பால் கொடுக்கும் பசுவுக்கும் தமிழனின் வீரத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த காளைகளுக்கும் நன்றி சொல்லி போற்றும் இந்த தமிழர் திருநாள். பொங்கல் திருநாள் சமத்துவத்தின் அடையாளமான ஒரு திருவிழா. திருவிழான்னு சொன்னாலே என்ன? திருவிழாவை திருப்பி போட்டு பாருங்க, விழா திரு அப்படின்னு வரும். விழாதிரு, தமிழா உன் கலாச்சாரத்திலிருந்து விழாதிரு, ஒழுக்கத்திலிருந்து பிறழாதிரு. நம்முடைய பாரம்பரியம் விழாது இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சீரிய நோக்கத்தோடு நடக்கிறது தான் திருவிழா. அதில் பொங்கல் திருவிழா நம்முடைய முதன்மை திருவிழா. அந்த பொங்கல் திருவிழா முதன்மை திருவிழாவை முதன் முதலாக இன்றைக்கி இங்கே கொண்டாடுறதுனே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். படிப்புங்கிறதுக்கான முக்கியத்துவத்தை இந்த நேரத்தில் கொஞ்சம் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது இல்லை, அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, உண்மையான சுதந்திரம், உண்மையான சுதந்திரம் கல்வியின் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும். ஒரு சமுதாயம் சமத்துவம் நீதி கலந்த சமூகமாக மாற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி கல்வி, கல்வி கல்வி ஒன்றே அப்படின்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. சொன்னதில்லை, அவர் அவருடைய வாழ்க்கை மூலம் அதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இன்றைக்கி இங்கே குடியிருக்கக்கூடிய பல பிள்ளைகள் வந்து பொருளாதாரத்தில் மிக பெரிய அளவில் செல்வந்தர் சீமான் வீட்டிலேருந்து வந்த பிள்ளைகளாக இருக்க மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு சில நேரத்தில் ஒரு பின்னடைவு தோன்றலாம், ஒரு மனத்தளர்வு தோன்றலாம். அப்படி இருக்கா? நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கா? பாடத்தில் வர சந்தேகத்தை சொல்லலை. ஒருவேளை நம்மால் முடியுமா, ஒரு அரியர் ஏதாவது ஒரு பரீட்சையில் பின்னடைவு வந்துட்டா, ஐயா எனக்கு படிப்பெல்லாம் வராதுப்பா, நான் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீட்டில் கேட்பாங்க, ஏண்டா நான் காசு கட்டி கஷ்டப்பட்டு வயிற்ற கட்டி வாயை கட்டி காசு கட்டினா, ஃபீஸை கட்டினா, நீ எங்களுக்கு என்ன படிக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அப்போல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஆனால் அந்த பின்னடைவுகளில் சோர்ந்துடாதீங்க. இங்கே நாகை மாவட்டத்தில் முதன்மையான ஒரு நம்பர் 1 பொறியியல் கல்லூரி. இங்கே எதுவுமே எல்லாருமே மேற்படிப்புக்கு வேறு நகரங்களை ஊர்களை தேடி போக வேண்டிய நேரத்தில் முதலாக வந்த கல்லூரி அப்படின்னு படித்தேன். அதுக்கு மறுபடியும் என்னுடைய ஒரு பெருமை கலந்த பாராட்டுக்களை சொல்கிறேன். கவலைப்படுறது எல்லாருக்கும் கவலை இருக்குது. ஐயையோ இப்போ நாம் என்ன எப்படி இதை சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற கவலை எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் வெறுமை நீங்கள் வந்து வைரக்கல்லை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க கஷ்டம் தெரியாமல் வளர்ந்துருவாங்க. நாளைக்கு உண்மையான நிஜ வாழ்க்கை உலகத்துக்குள்ளே போனீங்கன்னா அங்கே போய் பார்க்கும்பொழுது ஒரு சின்ன ஒரு தோல்வி வந்தாலும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் போயிடும். ஆனால் உங்களுக்கு 20 வயசுக்கு முன்னாடியே வாழ்க்கையோட கஷ்ட நஷ்டங்கள் புரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், எதை வேணால் சமாளிக்கலாம். நான்லாம் வந்து ஒரு 25 வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறேன். என்னால் அமெரிக்காவிலையும் கார் ஓட்ட முடியும், ஜெர்மனிலையும் கார் ஓட்ட முடியும், அரேபிய நாடுகளில் விதவிதமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்புகிற மாதிரி நினச்சி அப்படியே யூடர்ன் பண்ணி நம்மளே பார்த்து நிற்பான், அப்படியெல்லாம் ஓட்டுவாங்க. இது எல்லா இடத்துலையும் நான் வந்து நல்லா கார் ஓட்டிடுவேன். ஏன்னு கேட்டால் நம்ம தமிழ்நாட்டில் எதை கற்றுக்கிட்டாலும் அதில் எக்ஸ்ட்ரீமாக கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு மாடு அப்படி குறுக்கால வரும், ஒருத்தங்க மோட்டர் பைக்கில் ட்ரிப்பிள்ஸ் போய் அதுலேருந்து தடுக்கி நம்ம எதிர விழுந்துருவாங்க, இப்படிலாம். அதே போல் கல்லூரி வாழ்க்கையும் வந்து தமிழ்நாட்டில் தான் ஜாலி. நேராக அழகாக போயிட்டு சீராக காலையில் காலேஜ் போயிட்டு திருப்பி மணி அடித்ததும் வீட்டுக்கு போகிறதுல என்ன ஜாலி இருக்குது? அப்படியே பஸ்ஸை மிஸ் பண்ணி ஓடி போய் அதுக்குள்ளே காலேஜுக்குள்ளே போகிறதுக்குள்ளே என்ன பொய் சொல்லலான்னு யோசித்து அதை நம்புகிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அர்ஜெண்ட்டாக நோட்ஸை காப்பி பண்ணி டெட்லைனுக்குள்ளே ப்ராஜெக்டை முடித்து சப்மிட் பண்ணுறதுல தானே ஒரு த்ரில் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய சோதனைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வருங்கால சாதனைகளுக்கான ஒரு ஒரு ஒத்திகை. நம் அதுலேயும் நமக்கு முன்னாடி சந்திச்சிருக்கிறாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் செஞ்சதெல்லாம் நினச்சி பார்க்கும்பொழுது நம்ம கஷ்டம் ஒன்றும் இல்லைன்னு தோணும்.
குறிப்பாக பொருளாதாரத்தில் மிக மிக பெரிய கேள்விக்குறிகளை சந்தித்தவங்க ஒரு நாலு பேரை இங்கே சொல்கிறேன். அவங்க நாலு பேரில் ஒருத்தரை முன்னுதாரணமாக நாம் வச்சுக்கிட்ட நடந்தாலும் மிகப்பெரிய அளவில் முன்னேறலாங்க. மேரி கியூரி, மேரி கியூரியை இங்கே இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரியில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னன்னு தெரியும், மேரி கியூரி நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. அது மட்டும் இல்லை, நோபல் பிரைஸ் வாங்கின முதல் பெண்மணி. அது மட்டும் இல்லை, இருமுறை நோபல் பிரைஸ் வாங்கிய ஒரே பெண்மணி. அது மட்டும் இல்லை, இரு வெவ்வேறு துறைகளில், இயற்பியலில் ஒரு நோபல் பிரைஸு, கெமிஸ்ட்ரியில் ஒரு நோபல் பிரைஸு, ரெண்டு துறையிலையும் நோபல் பிரைஸ் வாங்கின ஒரே நபர் உலகிலேயே இன்று வரை அந்த ரெக்கார்டை யாருமே பிரேக் பண்ணல. ஒரு லேடி 1867 பிறந்தவங்க, எவ்வளோ 1900ஸில் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய படிப்பு வரலாறை பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரி அதிர்ஷ்டம் பண்ண பசங்க இல்லை அவங்க. உங்களுக்கு என்ன தான் கஷ்டம் வந்தாலும் உங்கள் அப்பா அம்மா உங்களை வந்து இங்கே இடைவிடாமல் உங்களுடைய படிப்பில் எந்த வித இடையூறும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு கனவோடு இருக்கிறாங்க. மேரி கியூரியோடைய குடும்பத்துலேயும் அவங்க மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தில் எல்லாருமே நல்ல அறிவாளிகள். அவங்க அப்பா வந்து ஒரு டீச்சர், ஆனால் என்ன ஆகிப்போச்சு, வேலை போயிருச்சு அவருக்கு. அந்த நேரத்தில் போலண்டில் மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சி, ஒரு அரசியல் புரட்சியில் அவருக்கெல்லாம் வேலை போயிருச்சு. அங்கே தங்கக்கூட, உயிர் வாழக்கூட பயங்கிற நிலைமை வந்துருச்சு. அப்போ மேரி கியூரி தன்னுடைய படிப்பை நிறுத்திட்டு தன்னுடைய தங்கைக்கு படிப்புக்கு செலவுக்கு இந்த அம்மா வேலை செய்யுது. போய் குழந்தைகளை கவனித்துக்கு கொள்ளக்கூடிய ஒரு வீட்டு குழந்தைகளை கவனித்துக்கூடிய ஒரு ஆயா வேலைக்கு போகுது. இன்றைக்கி வந்து இங்கிலீஷில் அதை நம்ம கவர்னஸ் பேபி சிட்டர்னு சொல்கிறோம். அன்றைக்கி வந்து ஒரு பணி பெண்ணாக போகுது. அந்த பணியில் மிக மிக அவமானங்களை சந்தித்தாலும் 8 வருடம் விடாமல் மனசு தளராமல், சின்ன வயசில், 15 வயசில் போகுது, 23 வயசு வரைக்கும் அந்த பணியில் ஆயா வேலை செஞ்சு தன்னுடைய தங்கையை படிக்க வைக்குது. தங்கை படித்து டாக்டர் ஆகுது. தங்கை படித்து டாக்டர் ஆனதுக்கப்புறம், அக்கா நான் இன்னைக்கு படித்து முடிச்சிட்டேன், இனி செலவு உன்னுடைய செலவை நான் பார்த்துக்கிறேன்னு அந்த தங்கை சொல்லவும், அந்த தங்கையுடைய வருமானத்தில் இந்தம்மா படிக்கிறாங்க. அது பத்தலை. மிக மிக கஷ்டமான வறுமையான ஒரு குடும்ப ஒரு சூழ்நிலையில் விடாமுயற்சியும் வைராகியத்தையும் மட்டுமே மூலதனமாக வச்சுக்கிட்டு பல நாட்கள் சாப்பிடக்கூட எதுவும் இல்லாமல் அவங்க வந்து கஷ்டப்பட்டு படித்து இன்றைக்கி வரலாற்றில் அழிக்க முடியாத இடத்த அவங்க பெற்றிருக்கிறாங்க. அந்த கஷ்டம் நாம் பார்க்கலையே. நம்ம அப்துல் கலாம் அவர்களை எடுத்துக்குவோமே, அவர் தன்னுடைய படிப்புக்கு அவர் நியூஸ் பேப்பர் விற்று அந்த வருமானத்தில் தான் அவர் தன்னுடைய படிப்பை முடித்தார். அவர் நம்முடைய நாட்டுக்கு பிரசிடென்ட் ஆகலையா? அக்னி சிறகுகளை விரித்து பறக்க உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய அருமையான பொன்னான கருத்துக்களை விட்டுட்டு போகலையா? ஜேகே ரவுலிங் அதை விட மோசம். ஜேகே ரவுலிங் யாரு? யாரு? ஹாரி பாட்டர். ஹாரி பாட்டருடைய ஹாரி பாட்டருங்கிற அந்த கேரக்டரை உருவாக்கினவங்க, அந்த புத்தகத்தை கதையை எழுதினவங்க ஜேகே ரவுலிங். புருஷன் அடிச்சு வெளியே துரத்திட்டான். 2 குழந்தைங்க 26 வயசு நடுத்தருவில் நிற்கிறாங்க. பல நாட்கள் பெண்கள் உதவி குழுக்கள் மூலமாக அனாதை விடுதிகள்லாம் இருந்திருக்கிறாங்க 2 குழந்தைங்களோட. அப்படிப்பட்டவங்க தான் தன்னுடைய விடாமுயற்சியால் ஃபஸ்ட்டு எழுதின கதைங்க எதுவுமே வந்து செல்லுபடி ஆகலை. போக போகத்தான் அவங்களும் தங்களுடைய வாழ்க்கை போராட்டத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. கடைசியாக இதில் வந்து நான் கொடுக்கக்கூடிய உதாரணம், இதுக்கு யார் தெரியுமான்னு கேட்டால் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆரவாரம் வரும்னு நினைக்கிறேன். தலை, நம்ம தமிழ்நாட்டு தலை இல்லை, இந்தியாவுக்கு தலை யாரு? தோனி. எம்எஸ் தோனிக்கு கிரிக்கெட் பேட்டு கிளவுஸ் வாங்கறதுக்கு காசு கிடையாது. அருமையா விளையாடுறான் எல்லாம். சின்ன வயசுல ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருந்தவர் கிரிக்கெட்டுக்கு விக்கெட் கீப்பராக மாறினதுக்கப்புறம் அவருக்கு கையில் வந்து எக்யூப்மெண்ட் வாங்கறதுக்கு காசு கிடையாது.
கிரிக்கெட்டை தள்ளி வச்சுட்டு 3 வருஷம் டிக்கெட் கலெக்டராக வேலை செஞ்சவர் தான் தோனி. தன்னுடைய வருமானத்தில் மறுபடியும் கிரிக்கெட் விளையாடுறத துவங்கினவர் தோனி. இப்படி ஒவ்வொருத்தருமே தன்னுடைய குறிக்கோளில் எப்படியாவது அவங்களுடைய இந்த வாழ்க்கை உதாரணங்களெல்லாம் சொல்லும்போது ஒரே ஒரு விஷயந்தாங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரே ஒரு ஒரு பொதுவான ஒரு இணைப்பு கோடு என்னன்னு கேட்டால், கஷ்டம் இருக்குது, நம்மளுடைய குறிக்கோளில் குறுக்கால 100 விஷயங்கள் வருது, ஆனால் அது எதுக்கும் பயப்படாமல் அந்த குறிக்கோளை அடையணும். இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் படித்து முடிச்சிடணும். விஜய் சார் சொன்ன மாதிரி தான், கொக்கு மாதிரி ஒத்த காலில் நின்று எப்படியாவது அந்த படித்து முடிச்சிடணும். ஏன்னு கேட்டால் அந்த அதுதான் நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு ஆற்றக்கூடிய முதல் உதவி. எப்படியாவது நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய எதிர்காலமே வேற. இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது நாளைக்கு ஆச்சரியக்குறியாக மாறும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. கண்ணு தெரிய வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சத்தை எல்லாருக்கும் பாகுபாடே இல்லாமல் சமமாக கொடுக்குற சூரியனை போல உலகம் தெரிய கல்வி தேவை. அதை எல்லாருக்கும் சமமாக கொடுக்குற இஜிஎஸ் பிள்ளை கல்லூரி நிர்வாகத்தினருக்கு மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த கல்வி ஒளியை விடாமல் பற்றி கொள்ளுங்கள். உங்கள் கண்களையும் மனங்களையும் திறந்து வாழ்க்கையில் வெற்றி வாகை சூடுங்கள். நாகை மாவட்டத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் வெற்றி வாகை சூடி வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வணக்கம். பிளாஸ்டிக் இந்த வருஷத்துலேருந்து தமிழக கவர்மெண்ட்டில் எல்லா இடத்துலையுமே நெகிழிகளை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைக்க முயற்சி பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஒரே நாளில் பிளாஸ்டிக்கை மொத்தமாக நம்ம ஒழிச்சிட முடியாது நம்ம வாழ்க்கையிலேருந்து. ஆனால் நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு பிளாஸ்டிக் போய்தோ, இங்கே இந்த தண்ணி பாட்டில் இருக்குது, இது பிளாஸ்டிக்கில் இருக்குது, அதை குடிச்சிட்டு அப்படியே உங்களுடைய பைக்கில் இருந்தோ இல்லை வண்டியில் இருந்தோ போகும்போது அப்படி தூக்கி போட்டுறாதீங்க. அதை போட வேண்டிய இடத்துல போடுங்க. சின்ன ஒரு மாற்றம். அடுத்த தரம் யாராச்சும் உங்களுக்கு பிளாஸ்டிக் பையில் எதையாவது கொடுத்தாங்கன்னா நியூஸ் பேப்பரில் பொட்டலம் கட்டி வாங்க பழகுங்க. எங்கே போனாலும் கையில் ஒரு பை எடுத்துகிட்டு போங்க. இவ்வளோதான். இந்த புத்தாண்டுக்கு இதில் ஏதாவது ஒரு உறுதிமொழி எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்கலாமா? ஒரே ஒரு உறுதிமொழி, ஆ, பிளாஸ்டிக் அதை பயன்படுத்த வேணாம்னு கூட நான் சொல்லலை. பிளாஸ்டிக் பயன்படுத்திட்டு அப்படியே தெருவில் கடாசாமல் இந்த ஒரே ஒரு விஷயம் செய்யலாமா? ஈஸி தானே? வச்சுப்போம் கையில். ஒரு குப்பை தொட்டி வரும் வரைக்கும் அதை தேடி கொண்டு வந்து போடுவோம், இல்லைனா வீட்டுக்கு கொண்டு வந்து போடுவோம். எங்கே அது அப்புறப்படுத்துறதுக்கு சரியாக இருக்குமோ அங்கே போடுவோம். இது செய்யலாமா? செய்யலாமா? எங்கே ஒரு உற்சாகமாகவே இல்லை. லேடிஸ் எல்லாரும் சொல்லிட்டாங்க செய்யறோன்னு. வாரிய தேர்வுகள் நடைபெற்று முடிந்த பிறகு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு விருதினை வழங்குகின்ற பொன்னான தருணம் இது. ஆம், மாணவ மாணவியர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்வு. சிறப்பு விருந்தினர் மற்றும் நமது கல்வி குழுமத்தினுடைய தலைவர் அவர்கள் விருதினை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நமது கல்லூரி குழுமத்தினுடைய தலைவர் அவர்கள். மதிப்பெண்கள் 700. கல்லூரியின் இயக்குனர் அவர்களும் உடன் இருந்து பரிசினை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 3ஆம் ஆண்டில் ஜி ரூபினி, இசி துறையினுடைய 3ஆம் ஆண்டு மாணவி, 700-690 மதிப்பெண்கள். இசி துறையில் 2ஆம் மாண்டவன் ஜே பிரவீன் குமார், 690-700 மதிப்பெண்களுக்கு. அடுத்ததாக கல்லூரி அளவில் நடைபெற்ற தேர்வுகளில் 1ஆம் ஆண்டு மாணவியாக தேர்ச்சி பெற்றவர் சிஎஸ்சி துறையினுடைய மாணவி 1ஆம் ஆண்டு எம் அப்ரின், 764-800 மதிப்பெண்களுக்கு. அடுத்ததாக துறை வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது.
முதலாம் ஆண்டு முதலாவதாக அமைப்பியல் துறை ஆதித்யன் முதல் பரிசு. இரண்டாவது இரண்டாவது முதல் பரிசை பெறுபவர் பெசினோகான். இரண்டாம் பரிசு எம் ஜானி. மூன்றாம் பரிசு செய்யது இப்னு அனாஸ். முதலாம் ஆண்டு அமைப்பியல் துறையினுடைய மாணவர்கள் பரிசீலனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய கரவொலியின் மூலமாக நமது கல்லூரியின் இயக்குனர் திருமதி சுமதி பரமேஸ்வரன் அம்மா அவர்கள் தயவு செய்து சிறப்பு விருந்தினர். இரண்டாம் ஆண்டு அமைப்பியல் துறையில் முதல் பரிசு சிவன் பாலாஜி. நமது நிர்வாக உறுப்பினர் திரு அருள் பிரகாசம் சார் அவர்கள் பரிசுகளை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது கோகுல கிருஷ்ணன். மூன்றாவது தருண். இரண்டாம் ஆண்டில் முதல் பரிசு சிவபாலாஜி, இரண்டாவது பரிசு கோகுல கிருஷ்ணன், மூன்றாம் பரிசு தருண். அமைப்பின் துறையின் மூன்றாம் ஆண்டு மாணவர்களில் முதல் மதிப்பெண் பெற்றவர் கே கண்மணி. இரண்டாவது பரிசு பி பிரதாப். மூன்றாவது பரிசு ஆசாத். நமது அறக்கட்டளை உறுப்பினர்களுடைய மகன் விஜய் அவர்களை பரிசினை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். முதலாம் ஆண்டு மெக்கானிக்கல் துறை மாணவன் கௌசிக். இரண்டாம் பரிசு ஆசாத். மூன்றாம் பரிசு ஜெய்விஸ். முதலாம் ஆண்டு மெக்கானிக்கல் ஏ பிரிவு மாணவர்கள் இரண்டாம் பரிசு ஆசாத் ரகுமான், மூன்றாம் பரிசு ஜெய்விஸ். முதலாம் ஆண்டு மெக்கானிக்கல் பி பிரிவு மாணவர்கள் முதல் பரிசு மோகன் பிரசாத், இரண்டாவது பரிசு சுப்பிரமணியன் சுப்பிரமணி ஹண்டன், மூன்றாவது பரிசு பவித்ரன். இரண்டாம் ஆண்டு மெக்கானிக்கல் ஏ பிரிவு மாணவர் முதல் பரிசு தேவப்பிரியன், இரண்டாவது பரிசு சூரிய கணேஷ். மூன்றாவது பரிசு ரூபன். இரண்டாம் ஆண்டு மெக்கானிக்கல் பிரிவில் பி பிரிவு மாணவர்கள் முதல் பரிசு கோபால், இரண்டாவது பரிசு ராகுல். மூன்றாவது பரிசு கிஷோர். மூன்றாம் ஆண்டு மெக்கானிக்கல் பிரிவினுடைய ஏ பிரிவு மாணவர் டி அருள்குமார். நிர்வாக உறுப்பினர்கள் கமலா மேடம் மற்றும் சுமதி பரமேஸ்வரன் மேடம் அவர்கள் பரிசினை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாம் ஆண்டு ஏ பிரிவு மாணவர் டி அருள்குமார் முதல் பரிசு, இரண்டாவது பரிசு கபிலன், மூன்றாவது பரிசு ஷேக் சதுதீன்.
மூன்றாம் ஆண்டு மெக்கானிக்கல் பி பிரிவு மாணவன் முதல் பரிசு வி சிவசங்கர், இரண்டாவது பரிசு டி சீனிவாசன், மூன்றாவது பரிசு வி விமல் பிரியன், அடுத்ததாக திரிபடித்துடைய முதலாம் ஆண்டு மாணவர்கள் முதல் பரிசு கோவிந்தராஜன், இரண்டாவது பரிசு ஹரிஷ், மூன்றாவது பரிசு ஸ்ரீதர், ஸ்ரீதர் திரிபுரத்தினுடைய இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் முதல் பரிசு வெங்கடேஸ்வரா, இரண்டாவது பரிசு தினேஷ், மேலும் ஒரு இரண்டாவது பரிசு பி மணிகண்டன், மூன்றாவது பரிசு இளவரசன். திரிபுரத்தினுடைய மூன்றாம் ஆண்டு மாணவர்களில் முதல் பரிசு பெற்றவர் முத்துக்குமரன், கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் திரு நடராஜன் சார் அவர்களை பரிசுகளை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திருவிழித்தூரனுடைய மூன்றாம் ஆண்டு பிரிவில் இரண்டாவது மதிப்பெண் பெற்றவர் கீர்த்திவாசன், மூன்றாவது பரிசு பாரதி ராஜா, இசி துறையினுடைய முதலாம் ஆண்டு முதல் பரிசு பெற்றவர் ஜெகன், இரண்டாவது பரிசு பெற்றவர் மணிமொழி, மூன்றாவது பரிசு பெற்றவர் கீர்த்திகாராணி, அடுத்ததாக பரிசினை வழங்க நமது நிர்வாக இயக்குனர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இரண்டாம் ஆண்டு இசிஏ முதல் பரிசு வெண்மதி, இரண்டாவது பரிசு ஜே பிரவீன்குமார், மூன்றாவது பரிசு ராகுல், மூன்றாம் ஆண்டு இசிஏ துறையினுடைய முதல் பரிசு பெற்றவர் ரூபினி, இரண்டாவது பரிசு ரமேஷ், மூன்றாவது பரிசு ரேவதி, சிஎஸ்சி பிரிவின் முதலாம் ஆண்டு மாணவி முதல் பரிசு பெற்றவர் அஃப்ரீன், இரண்டாவது பரிசு சஃபீனா நசரீன், மூன்றாவது பரிசு ரியாத்துல் அஸ்லாம், சிஎஸ்சி இரண்டாம் ஆண்டு மாணவிகளில் முதல் பரிசினை பெற்றவர் ஜெயஸ்ரீ, இரண்டாவது பரிசு அஸ்வின் குமார், மூன்றாவது பரிசு நிவாஸ் கண்ணா, சிஎஸ்சி மூன்றாம் ஆண்டு மாணவர்களில் முதல் பரிசினை பெற்றவர் ஷேக் மொய்தீன், இரண்டாவது பரிசு பத்மஸ்ரீ, மூன்றாவது பரிசு பி மணிகண்டன், அடுத்ததாக பாட வாரியாக நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசினை வழங்க சிறப்பு விருந்தினர் திருமதி கஸ்தூரி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்க, அருண்குமார் சிறப்பு விருந்தினர் திருமதி கஸ்தூரி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்க, அருண்குமார் ஜெயஸ்ரீ ஜெயசீலன், இசி ஜெயஸ்ரீ சிஎஸ்சி ஜெயசீலன்,
முதலாம் ஆண்டு கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங் கிராபிக்ஸ், முகமது தர்வீஸ் மெக்கானிக்கல். பரிசினை வழங்கிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். துறை வாரியாக மாணவர்களுக்கான கோப்பைகள் வழங்குவது வழக்கமானது. அந்த வகையில் அக்டோபர் 2016 முதல் அக்டோபர் 2017 வரை 3 முறை கல்லூரி அளவில் 2 இடம் பிடித்த 2 ஆண்டு மாணவர்களுக்கான கோப்பை, அந்த சுழற் கோப்பையை பெற்றுக் கொள்வதற்கு இசி துறையினுடைய 2 ஆண்டு மாணவ மற்றும் மாணவிகளை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். நமது சிறப்பு விருந்தினர் மற்றும் சிறப்பினர் அஸ்வினிகுமார் ராஜ்குமார் அவர்களும் கல்லூரியுடைய குழும தலைவர் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான சுழற் கோப்பை வழங்குகின்ற நேரம். அது தேனூட்டும் இங்கு பாலாரும் தேனாரும் தாலாட்டும் பொழுது பாய் மேல நீ போடு தூங்காத விருந்து. உங்களது கரவொலியுடன் அடுத்ததாக கல்லூரி அளவில் நடைபெற்ற மாநில தேர்வுகளில் அக்டோபர் 2016 ஏப்ரல் அக்டோபர் 2018 மற்றும் ஏப்ரல் 2018 தொடர்ந்து 2 முறை முதல் பரிசினை பெற்ற இசி துறை மாணவர்கள் தங்களுக்கான முதல் கோப்பையை பெற்றுக்கொள்வதற்காக வீட்டிருக்கிறார்கள். இசி துறையினுடைய மாணவர்கள் மற்றும் இருபால் பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் முதலாம் ஆண்டு மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வந்தாச்சு கண்ணம்மா, மல்லியப்பூ மாலை கட்ட மாறியிட வேலை கிட்ட மஞ்சள் போட்டாச்சு பொண்ணம்மா. தொடர்ந்து 2 முறை முதலாவது பரிசினை பெற்று இம்முறை கோப்பையை வென்ற எனது இசி துறையினுடைய மாணவ மற்றும் மாணவியர்களுக்கும் பரிசினை வழங்கிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் இதனால் வரை இதற்காக உழைத்திட்ட துறை தலைவர் மற்றும் இருபால் பேராசிரியர் பெருமக்களுக்கும் மேலும் இதனால் வரை எங்களை உறுதுணையாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிற துறை தலைவர்களுக்கும் இருபால் பேராசிரியர் பெருமக்களுக்கும் எனது அருமையான முதலாம் ஆண்டு இருபால் பேராசிரியர் பெருமக்களையும் இந்நேரத்தில் பணிவுடனும் நன்றியையும் எனது உள்ளார்ந்து தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்வடைகின்றோம். நமது கல்லூரியில் படிப்பிற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பதல்ல, விளையாட்டு போட்டிகளுக்கும் அதிக முக்கியத்துவம் வழங்கி பல வெற்றி கோப்பைகளை இதுநாள் வரை வென்று கொண்டே வந்திருக்கக்கூடிய எனது அருமை மாணவ செல்வங்களை தற்சமயம் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த ஆண்டு இன்டர் காலேஜ் கபடி போட்டியில் முதல் பரிசினை தட்டி சென்ற கபடி மாணவ மாணவர்களுக்கும் மற்றும் அவர்களை பயிற்றுவித்த பிசிக்கல் டைரக்டர் நெட்சன் சார் அவர்களையும்
மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். பரிசினை வழங்க அஸ்வினி ராஜகுமார் அவர்களையும் மற்றும் சிறப்பு விருந்தினர் திருமதி கஸ்தூரி அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். உங்களது கரவொலியுடன் நமது கல்லூரியில் 1000 மாணவர்களில் இவர்கள் விளையாட்டுத் துறையில் சாதித்தவர்கள் நமக்காகவே என்பதை உணர்ந்து உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வரியா
லெவல் போங்க, வேற லெவல். இது இன்னும் முடியல. தரமேலிக்காம தடுமாறி போனேன். நான் யார்த்தே யார்த்தே யார்த்தே
அருமை அருமை என்ன ஒரு முதுமையிலும் ஒரு இளமை என்ன கலவி இழுத்துக் கொண்டிருக்கின்றாய்? குமரிகள் குமைந்துகளுக்கும் இந்த அந்தப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமாயுது. அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கிளப்புக்கள் double bun bore illa bore oh mm. four mm. phone number yeah number 9552565 ina rendu paya rendu paye moonu suru paye aar naal saathu odi potu vechuga y una vez más se viene el pasito de la martita la martita número 2 número 2 dice Tadeo dice Raulito con fuerza muchachos Siga moviendo la Marta. Movete Martita. Movete Martita. Movete Martita. Movete Martita. Movete Martita. A ver, los pibes si me ayudan con esto. ¿Qué dicen? ¡Echia! Es creación. காத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கா கேக்குறேன் எனக்கு தான் பீலிங்கி போடா போடா இதுல ஒன்னும் குறைச்சலா இதுல ஒன்னும் குறைச்சல கடல் இருக்குது கடல் இருக்குது கடலுக்குள்ள மீன் இருக்குது வலையில தான் குத்தி குதிக்குது மார்க்கெட்ல பல பலக்குது மணி அடிக்குது மணி அடிக்குது குல்ஃபி ஐஸ் மணி அடிக்குது லைட் ஹவுஸ்ல லைட் அடிக்குது ஒரே என்ன சைட் அடிக்குது மச்சி ஓபன் தி பாட்டில் ஓபன் தி பாட்டில்
பொங்கல்னாவே நாட்டுப்புற சாங்கு தான் ஃபேமஸ். அந்த சாங்குக்கு ஒரு குத்த போட்டுட்டு கான்செப்ட் முடிச்சிருங்க. பாட்டை நிறுத்திட்டீங்க, பாட்டே கிளப்பேன். Profissão das minas é... Abusadamente ela vai batendo, bum, bum. Ela vai sentando, bum, bum. Ela vai quicando, bum, 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 bum. Ela vai... Excuse me, boss. Enough! You have a text message. Solid de calambu! DJ Savanju. Michael Pandalo Madonna
நானும் கேக்கல, நீங்களும் சொல்லல, இது என்ன ஃபங்க்ஷன்?
கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எறிய வச்சா பொக்கிரி பொங்கல் பொக்கிரி பொங்கல் Yeah.
நல்லூரா கிட்ட வரா தெரியுமா Yeah.
பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓ ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா எறும்பு அண்டாம தொசு தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணோரக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறும் ஊட்டி வளர்த்த அம்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரும் சும்மா பத்து மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லா பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நிவாரியா ஏத்தி கட்டி வம்பு பண்ண வார ஊரே வழுவீடுங்க நேரமாச்சு அப்படி போ Dignitaries on and off the dais and my dear students, I am here to propose vote of thanks. At the outset, I place on record my sincere gratitude to Mrs. G.S. Jyothimani Amma who blessed us with her presence. I would like to thank Mr. A. Dhanashekar, HOD of EC department who delivered welcome address. It's a matter of immense pride for me to convey my gratitude to Mr. M. Kumar, Principal of Aegis Play College of Education, and Mr. V. Vijayapalan, Principal of Aegis Play Polytechnic College, for giving presidential address. On behalf of our group of institution, we wish to express our gratitude to Mr. V. Badrinarayanan, Nagapattinam, and Mrs. Ashwini Rajkumar for accepting our invitation to be the chief guest of today's function.
Now I extend my heartfelt thanks and gratitude to Mrs. Kasturi, a special guest who spared time from her busiest schedule to grace the occasion. Without her presence, this program will not be a colorful one. Thank you, ma'am. Next, I would like to express my sincere thanks to Mr. S. Parameswaran, Secretary, and Mrs. Sumati Parameswaran, Director, for their unstinted support rendered to us. Next, I would like to thank Kamala Madam and her sons Subramaniam and Vijay for their presence. We are very much grateful to our trust member, Mr. S. Arul Prakasam, and our Director, Mr. T. Vijayasundaram, for giving their felicitation. I also extend my thanks to all the faculties and students for their enormous cooperation in the organization of this program. I thank on and all. Thank you very much. Janagana mana adhinayaka jaya hai Bharat bhagya vidhata Punjab Sindh Gujarat Maratha Dravida Utkala Vanga Vindhya Himachala Yamuna Ganga Uchala Jaladhi Taranga Tava Shubha Name Jage Tava Shubha Ashish Mage Gahe Tava Jaya Gatha Jana Gana Mangala Dayaka Jaya He Bharata Bhagya Vidhata Jaya He